மனசு தாங்குமா? போஸ்டே வாங்க
போட்டோல இருக்குது உங்க பையனுங்களா? ஆமா. அவர் வக்கீலுங்களா? இல்ல. இன்ஸ்பெக்டருங்களா? டாக்டருங்களா? நீங்க ஊருக்கு புதுசா? ஆமாங்க. இன்னைக்கு தான் டியூட்டில ஜாயின் பண்ணேன். ஊருக்குள்ள போய் பெரிய பண்ண மகன் ராசு குட்டி எப்படின்னு கேளுங்க. அவங்க கதை கதையா சொல்லுவாங்க. அஞ்சாம் கிளாஸ் கூட படிக்கல. பாதியில ஓடி வந்துட்டான். இப்படி வேதவேதமா போட்டோ எடுத்து மாட்டி வைக்கிறது ஒண்ணு குறச்சல. சரி சரி நீங்க போங்க. அவனை பத்தி அதையும் நீ விசாரிக்கிறது அவங்க ஆத்தாக்காரிக்கு தெரிஞ்சது. கையில கொள்ளி கட்டியோட வந்துருவா. யாருங்க அது? ஐயோ நான் ஒண்ணு கேக்கலீங்க. என்னாச்சுங்க? தபால்காரரைய என்ன பார்த்து தலதறிக்க ஓடுறாரு? அவர் ஓடுறது இருக்கட்டும். நீ எதுக்கு நேத்துல கையில கொள்ளி கட்டியோட வந்த? வாசல்ல ஒரு கரைய அம்புத்து அசிங்கமா இருக்கு. அதுக்கு வக்கி எடுத்துட்டு வந்தேன். அதானே பார்த்தேன். போஸ்ட்மேன் உன் பையன் கலர் கலரா போட்டோ எடுத்து வச்சிருக்கானே, என்ன ஏதுன்னு விவரத்தை கேட்டுக்கிட்டே இருந்தாரு. அதெல்லாம் கேட்காதப்பா, அத கேட்டா வாத்தாக்காரி கோவிச்சுக்கிட்டு கையில கொள்ளி கட்டையோட வந்துருவான்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதுக்கு தகுந்தாப்புல நீயும் கொள்ளி கட்டையோட வந்த. தப்பிச்சா போதுன்னு ஓடிட்டாரு. ஆமா, துரை என்ன பண்ணிட்டு இருக்காரு? குளிச்சிட்டு இருக்காப்ல. இப்ப ரெடியாயி வந்துரும். ஆஹா, அவர் ரெடியாயி வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு ஆகாரமா? ஆமாங்க, குழந்தை சாப்பிடாம நம்ம சாப்பிட்டா நல்லாவா இருக்கும். வெய்ய காலம், ஊருக்குள்ள அங்கங்க அம்மா போட்டிருக்குது.
ரொம்ப நேரம் சுத்திக்கிட்டு இருக்காம நேரத்தோட வீட்டுக்கு வந்துறேன்னு ஏண்டா செம்புலி எங்கடா போறே இவ்வளவு நேரம் வரவேல மணியக்கார புடிச்சிட்டாரா தா ஆமா நேத்து வந்து மணியக்கார குய்யா மரையன் கத்திட்டு போறாரு அவர் வந்து நாயை நீ கடிச்சிட்டியாம ஏண்டா அது என்ன கடிச்சதா ஆனால் நானே திருப்பி கடிச்சு வச்சேன் சரி சரி இந்தா இதுல சாத்துக்குடி சூஸ் தக்காளி சூஸ் பழம் எல்லாம் வச்சிருக்கேன் அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஏதாவது எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நீ வாயில போட்டுக்காத இல்ல போ என்னங்க இல்ல புளி நக உள்ள மாட்டிட்டு இருக்கு வெளிய வர மாட்டேங்குது வெளியில எடுத்து விட்டா போகுது என்னடா டேய் என்னடா மோட்டார் சைக்கிள் மேல ஏறி நின்னுட்டு இருக்க அவர் கூட சரி சரி உட்கார்ந்தா அவ்வளவு மரியாதை இருக்காதுங்க ஆத்தா திட்டும் வராதா சரிங்க கால புடிச்சு கேட்டுக்கறேன் இன்னும் ஒரு மாசம் டைம் கொடுங்க எல்லாத்தையும் நான் எப்படியாவது கட்டி போறேன் ஐயா கட்டி பண்ணா நான் எங்க போவேன் வணக்கம்ங்க என்னைய பண்ணிட்டு இருக்கீங்க 1000 ரூபாய் கடன் வாங்கிருந்தாருங்க 6 மாசம் ஆயி திருப்பி கொடுக்கல அத ரிப்போர்ட் பண்ணி ஜப்தி பண்ணிட்டு இருக்கேன் ஏயா ஊர்ல நான் ஒரு பெரிய மனுஷன் எங்கட்ட ஒரு வார்த்தை சொல்லாம நீ பாட்டு ரிப்போர்ட் பண்ணி ஜப்தி பண்றடா அதானே ராஸ்குட்டினா ஒரு பயம் வேண்டாம் மரியாதை எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொல்ல எடுத்து வைக்க சொல்லியா எடுத்து வைப்பா எல்லாம் ராஸ்குட்டி 10000 ரூபாய் ராஸ்குட்டி நான் சொன்னேன்னு சொல்லி எங்க ஐயங்கிட்ட போய் 10000 ரூபாய் பணம் வாங்கிக்கோ ராசுகுட்டி நீங்க மகராசா இருப்பீங்க ஆகாதா தூயா மாரீரா என்னடா படுத்து பேரு இந்த மகனா அது சொன்னே கரெக்ட் பசங்க இங்க வாடா என்னடா படம் அது அகத்தியர் அப்படினா அது ஒரு ஆள் பேரு யார் அந்த ஆளு மாமுனிவர் என்னடா அந்த மாமுனி ஈ உனிங்கறா டேய் பரவா ராஸ்கல் ஐயாவுக்கு புரியற மாதிரி விளக்கமா சொல்டா மாமுனி வந்தா சாமியாரியா சாமியாரா ஏன் அந்த சாமியாரா போனா அதான் எனக்கு ஒண்ணும் புரியல ஏன்டா கீழ 100 போஸ்ட் அடிச்சிருக்காத என்னது அதிவிரைவில் நாகசக்தி நாகசக்தியா அதுவும் ஏதோ பாம்பட்டி படம் மாதிரி தான் இருக்கு வணக்கம் ராஸ்குட்டி வணக்கம் இங்க வா டேய் நீ போடா என்ன ராஸ்குட்டி இவ்வளவு தூரம் என்ன அந்த அகத்தியர் சாமியார் படமும் பாம்பட்டி படமும் போட்டுக்கிட்டு வேற ஏதாவது சண்டை படமா உனக்கு கிடைக்கலையா அது வந்துங்க ராஸ்குட்டி என்னைய வந்து போயிட்டு ஒட்டாக்கி தீ வச்சு கொளுத்தணுமா உனக்கு தெரியும்ல ராஸ்குட்டி கேம் சார் படம் தான் பிடிக்கும்னு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மாத்தி மாத்தி போட வேண்டியதானே இந்த படத்துக்கு எல்லாம் பொட்டிக்கு 50000 கொடுத்தா போதுமுங்க ஆனா எம் சார் படம்னாக்க பொட்டிக்கு 12000 கொடுக்கணும்ங்க ஒன்னு பண்ணு நான் சொன்னேன் சொல்லி எங்க கிட்ட ஒரு 12000 ரூபாய் வாங்கி சாயங்காலம் ஒரு எம் சார் படம் போடு நான் வந்தறேன் சரி ராஸ்குட்டி பார் நாங்க ராத்திரி வரதுக்கு 11:30 மணி ஆகும் அதுக்கு முன்னாடி நீ ஆட்டங்கிட்ட ஆரம்பிச்சா அப்புறம் டூரிங் பேக்கேஜா தும்சம் பண்ணிரலாம் ஜாக்கிரதை போ தூங்கிட்டீங்களா ஆமாங்க நினைத்தேன் இந்த பக்கம் உட்கார்றேன்
ஏங்க காலை தூக்கி நல்லா மேலே வச்சுக்கங்க எதுக்கு அட ஒரு ஆட்டத்துக்கு 12000 ரூபாய் செலவு பண்ணி படம் பார்க்கறோம் சும்மா வா நல்லா காலை தூக்கி மேலே வச்சிட்டு ஆனந்தமா படம் பாருங்க அந்த பக்கம் உட்கார இங்க பட மாட்டாங்க அங்க பாரு உட்கார அம்மா என்ன விட்டு நீங்க போகவே மாட்டீங்கம்மா ரொம்ப காலத்துக்கு என் கூடவே இருப்பீங்கம்மா அம்மா அம்மா என்ன மணி அம்மா சொன்னா கேளுங்க இந்நேரத்துல என்னத்துக்கு அவங்கட்ட யுத்தம் பண்ணிக்கிட்டு பாவம் என் புள்ள படம் முடிஞ்சு ஒரு மணிக்கோ ரெண்டு மணிக்கோ அசதியா வருவான் ஆமா ஆமா அசதி ஆகுறதுக்கு நாள் பூராவும் மம்பட்டியை பிடிச்சு பொழந்து கட்டிட்டாரு அவனை விட போறது இல்லடி நானாச்சு அவனாச்சு அப்படி கேட்டா சும்மா படம் பார்த்துட்டு இருக்க கழுத கலம் கலாம வீட்டு செலவுக்கு வச்சு சரி பெரியப்பா ஏனுங்க மணிகார் வீட்டுக்குள்ள சீருக்கு நேரமாச்சுல ஆமா மறந்துட்டேன்
இந்தப்பா 10,000. தம் பெத்த பிள்ளைக்கு ஒரு நாளைக்கு சீட் ஆடுறதுக்கு 10-15,000 ரூபாய் கொடுத்து அனுப்புறாரு. வருஷம் பூரா நாம இந்த தோட்டத்துல கிடக்குறோம். இந்த பணம் குடும்ப செலவுக்கு பத்தாது பெரியப்பா. இன்னொரு 10,000 சேர்த்து கொடுன்னு கேக்குறதுக்கு உனக்கு வக்கங்கற போச்சு. மூன்று லோடு தேங்காய்ப்பா அனுப்பிச்சது. ஆனா பெரிய கிட்ட ரெண்டு லோடு தான் கணக்கு சொன்னேன். இந்தாங்கப்பா 18,000. ஏனே இது தப்பு இல்லீங்களோனா போடா. ஐயோ! ஐ! பைங்க! இந்த விஷயத்தை பெரியப்பா கிட்ட சொன்னே கொன்னுல. கொஞ்சேர் ये संगुले इन्हें क्या सुना पना दुआ क्या इन्हें क्या सुना पना ये अंकुर और फोटो अर्थ क्या इन्हें दे फोटा वा नहीं ये यावलो परिये मनसरे उनको कुड़ा उकान ना फोटा अर्थ क्लांग ला आवान उकार रहा इल्ली क्या उनको कुड़ा सरिक सरिक उकान दा अवला मरिया दिया करेंगे ना आशे ना क्या करने ला आशे आवा उनमें ले उनको रुंबा परिये मनसंगे यारे इपना यदि कहा उनको कुड़ा फोटो अर्थ क्लांग दरी मा आधा आशे ऐसो नहीं ले अंगदान नहीं तभी पनीटा इवे यंगटे मुआ रबा कड़ा मांगिर का இவ 5000 ரூபாய் வாங்குறேன் நீ 10000 ரூபாய் வாங்குறேன் திடீர்னு யாராவது ஊர விட்டு ஓடிட்டீங்கன்னு வெச்சுக்கோ போலீஸ் கடையலாம் கட்ட வேண்டாம் அசையா அசை रेडिया सिरिंगा मामला पूरा मत बेरी सोचा ना हाँ माँ नाली साइंगला डाउन कर रहा है लिरके वरुण बो करें जोर रहा है फोटो रेडी आ रखनो வச்சிருக்க ஆரஞ்சனா வாய் வெத்தலை பாக்க போடுதோ போடா போய் வரா ஏன் அந்த அளவுக்கு நீங்க சும்மா இருங்க இந்த காலத்துல இப்படி இருந்தா தான் மதிப்பு இல்லனா அவமே இழுச்சவே நம்மள ஏறி மீச்ச மாட்டானுங்க ஒரு 500 ரூபாய் பணமாவது கொடுங்க 500 என்னயா 1000 வேணாலும் தரேன் டேய் செம்பு ஏங்க எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இந்த போட்டோவையும் கையோட வாங்கி போட்டான்னு வைங்க யார் என்னன்னு கண்டுபிடிச்சிரலாம் கல்யாண செலவு 1000 இல்ல யோ அது அயர்லாந்து பொண்ணியா தெரியும் பொள்ளாச்சி தாண்டி தானே ச்சே அதையும் தாண்டியா சரி வேண்டாம் விடு ஏன் அந்த போட்டோ ஒரே தூசும் தும்புமா இருக்க அதெல்லாம் தொடச்சு அழகா வைக்கிறது இல்லையா இங்க என்ன ஒரே மண்ணா இருக்கு ஓ அதுல இருக்கா சரி அதுவும் நல்லா தான் இருக்கு பரவாயில்லை விடு ஏன்னா சிம்பிளி பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் இருக்கு அங்க நிறைய டிரைவர் கண்டக்டர்லாம் இருக்காங்க அவங்க கிட்ட போய் யாராவது இந்த பொண்ணை எந்த ஊர்லயாவது பாத்துட்டாங்களான்னு சொல்லி விசாரிச்சு வரையா நல்லா இருக்கே இத்த சோட தூக்கிட்டு போய் எத்தனை டிரைவர் கிட்ட எத்தனை கண்டக்டர் கிட்ட கேக்குறது பாக்கறவன என்ன பைத்தியக்காரன் நினைக்க மாட்டான் இப்பவே உன்ன பார்த்து அப்படி தான் இருக்கு அது சரி நான் இப்ப எப்படியாவது அட்ரஸ் கண்டுபிடிச்சானோ என்ன பண்றது நம்மள பொறுத்த வரைக்கும் அட்ரஸ் கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது ஆனா இந்த புள்ளைக்கு கல்யாணம் ஆயிருந்தா என்ன பண்றது ஆரம்பத்திலே அவசரமா பேசாதடா இந்த பொண்ணு எனக்குமே பிறந்தவ நிச்சயமா இன்னும் கல்யாணம் ஆயிருக்காது எப்படி அட்ரஸ் கண்டுபிடிக்கலாம் அத மட்டும் சொல்லு ஒரு 10000 ரூபாய் பணம் கொடுங்க நாளைக்கு சாயங்காலம் அட்ரஸோட வரேன் இந்தாங்க நான் சொன்ன சமாச்சாரம் நாளைக்கு காலையில பேப்பர்ல வரணும் ஐயோ நான் சொன்ன சமாச்சாரம் நாளைக்கு காலையில பேப்பர்ல வரணும் புரியுதா வரும் வரும் கண்டிப்பா வரும் எழுச்சே என்ன சந்தோஷம்னே சரி சரி காணவில்லை காணவில்லை என்னடா அது காணவில்லைன்னு போட்டு கீழ என்னன்னு எழுதி இருக்கு அதாங்க அந்த பொண்ணுக்கு பைத்தியம் அதனால காணாம போயிடுச்சு யார் கண்டுபிடிச்சு கொடுத்தாலும் 10000 ரூபாய் ரொக்க பரிசுன்னு கொடுத்துருக்கேன் அறிவு கட்டவனே நான் கட்டிக்கு போற புள்ள அது எதுக்கு பைத்தியம் பேப்பர்ல போட்டேன் அட புரியாத ஆளா இருக்கீங்களே அந்த பொண்ணு போட்டோ பேப்பர்ல போட்டதானே போலீஸோ இல்ல வேற யாராச்சும் நேர்ல கூட்டி வருவாங்க இல்ல நமக்கு தகவல் கொடுப்பாங்க
என்னடா அது இப்படிக்குன்னு போட்டு கீழே என் பேர் இல்ல வேற ஏதோ பேர் மாதிரி இருக்கு நம்ம சூனாப்பானா பேரு சூனாப்பானா யார் நம்மூர் செட்டியாரா ஆமா எதுக்கு என் பேருக்கு பதிலா அந்த பேர் கொடுத்த வரவு செலவுல எனக்கு அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஏதாவது வில்லங்க வந்துச்சுன்னு வைங்க அவர் மாட்டிக்கிட்டோம் அதனால தான் அவர் பேரை கொடுத்தேன் என்ன நம்ம தோட்டத்தாளுங்கெல்லாம் வாரக்கூலிக்காக காத்துட்டு இருக்காங்கம்மா நீங்க வந்தீங்களா கொஞ்சம் சௌகரியமா இருக்கும் என்னம்மா இது எப்பவுமே நாத்து நடுறதுக்கு மாமல் கூலி 25 ரூபா தானே 10 பேர் நாத்து நட்டுருக்கீங்க அப்படி பார்த்தா 6 நாளைக்கு 7 ஏக்கர்ல நட்டுக்கணும் ஆனா நீங்க 6 ஏக்கர் தானே நட்டுருக்கீங்க இல்லம்மா 10 பேர் நடுறதா இருந்தா ஒரு நாளைக்கு 1 ஏக்கர் தானே கணக்கு யார் கிட்ட கணக்கு சொல்றீங்க எங்கிட்டயா நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா பிஎஸ்சி அக்ரி விவசாய படிப்பு இத்தனை நாள் எங்க அப்பா வேணா ஏமாத்திட்டு இருந்திருக்கலாமே தவிர இனிமே பண்ணையம் பார்க்க போறது நான் என்ன யாரும் ஏமாத்த முடியாது இல்ல கண்ணு 10 20 வருஷமா அவங்க பண்ணையில வேலை செய்றோம் நாங்க ஏமாத்துவோமா அப்படினா நீங்க 7 ஏக்கர்ல நட்டுக்கணும் ஏன் 6 ஏக்கர் நட்டீங்க இல்லம்மா நீங்க யாரை வேணா கேட்டு பாருங்க 10 பேர் நடந்தா இருந்தா 6 நாளைக்கு 6 ஏக்கருக்கு மேல நட முடியாதுமா முடியாது கணக்கு ஃபாலோ மீ நீங்களும் நடங்க யோ அந்த நாட்ட கொண்டாயா என்னங்கம்மா கணக்கு அம்மா அந்த ஸ்டாப் வாட்ச் எடுங்க என்னங்கம்மா நீங்களே வெச்சுக்கோங்க நான் ஆன் பண்ண சொன்னதும் கரெக்ட்டா ஆன் பண்ணோம் ஆ ரெடியா ரெடிமா ஆன் பண்ணுங்க என்ன இப்படி நாத்து நடறாங்க அடுத்தது அந்த ரத்தினத்துல தான் இருக்கும் இங்க கணக்கு அந்த வாட்ச் ஸ்டாப் பண்ண கொண்டாயா 4 நிமிஷம் 4 நிமிஷத்துக்கு ஒரு கத்தனா ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துக்கு 120 கத்தை ஆகுது That means 120 into 6 for 10 members equal. ஆர் நாளைக்கு 7 ஏக்கர் தாராளமா நடலாம். நடலா நடலா. அதுலயே அம்மா நடற அழகு இருக்கே. அந்த அழகு இங்க இருக்க வேற யாருக்காவது வருமா என்ன? அம்மா இன்னொரு கத்தை நடுங்கம்மா. பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. நீ சும்மா இருயா. ஏம்மா ஒரு கத்தை நட்டுட்டு அத வச்சு கணக்கு போடுறீங்களே. நானம்மா வெயில்ல வேலை செய்றோம். கொஞ்சம் அசதியா இருக்குங்கிற அளவுக்கு ஒதுக்க மாட்டோமா காலில் முள்ளுகள் குத்திருச்சுனா அதை எடுத்துட்டு தான் வேலை செய்யறோம் சில சமயம் பூச்சி புழு கடிச்சிருது இல்லையா அதையெல்லாம் எந்த கணக்கெல்லாம் சேர்க்கறது இத பாருங்க நான் விவசாயத்துக்கு படிச்சவ இந்த கணக்கெல்லாம் சொல்லி என்ன ஏமாத்த முடியாது பேப்பர்ல உன் போட்டோவை போட்டு உன்னை பத்தி முக்கியமான நியூஸ் வந்திருக்கு பேப்பர்ல என் போட்டோ எப்படி கரெக்ட் போன வாரம் ஊசி போட்டு புடலங்காய் நீளமாக வளர்ப்பது எப்படி அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எழுதி அமைச்சிருந்தேன் அது அநேகமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அத பாராட்டி பரிசு கொடுக்கறது சம்பந்தமா ஏதாவது எழுதிருப்பாங்க அதான் எல்லாரும் கவனமா கேட்டுக்கோங்க படுறி நிஜமாவா ஆமாண்டி படிடுங்கிற காணவில்லை காணவில்லையா என்ன புடலங்காயா இல்லடி ஓ போட்டோவை போட்டு நீ காணாம போயிட்டன்னு நியூஸ் வந்திருக்கு படிக்கிறேன் கேள் மேலே படத்தில் இருக்கும் பெண் சித்தப்பிரமை பிடித்து காணாமல் போய்விட்டாள் அவள் இருக்கும் இடத்தை பற்றிய தகவல் தந்தாலோ அல்லது ஆளை நேரில் கூட்டி வந்தாலோ ரொக்க பரிசு ரூபாய் 10,000 அந்த பொண்ணு பைத்தியம் போல இருக்கு ரொம்ப படிச்சதுனால இப்படி ஆயிடுச்சு போல இருக்கு மூக்கு முடியுமா இருந்து என்ன பிரயோஜனம் மூளை குழம்பி போச்சே இப்படிக்கு சூனாப்பானா நெருஞ்சி பேட்டை முந்தானத்து வீட்டு மன விற்பனைக்குன்னு சொல்லி பேப்பர்ல வரணும் கொடுத்து சொல்லியிருந்தானே குடிச்சியோ குடுத்தாச்சிங்க சரி கடையை பத்தாங்க பாத்துக்கோ நான் வெளியே போய் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் சூனாப்பானா அடகு கடை நான் தான் சூனாப்பானா அப்படிங்களா நீங்க தான் விளம்பரம் கொடுத்தீங்களா ஆமா ரொம்ப சந்தோஷம் என்ன பாக்குறீங்க இல்ல டயர் பஸ்ட் ஆன மாதிரி சத்தம் கேட்டது அதான் பார்த்தேன் சத்தம் இங்க வரல அங்க பாருங்க ஐயா உன்னை பார்த்தா பெரிய மனுஷ மாதிரி தெரியுது என்ன ஒரு நெஞ்சல் சொல்றதா பேப்பர்ல அப்படி ஒரு விளம்பரம் வாங்கிருக்கா பேசாத என்ன சொல்லி விளம்பரம் கொடுத்த எனக்கு சித்தப்பிரம சரியில்லையோ என்ன பார்த்து உனக்கு அப்படி ஐயா தெரியுது போட்டோல பார்த்தத விட நேர்ல பாக்கும்போது ஆள் சும்மா வாட்ட சாட்டமா திமு திமுனு கலர் கலர் எல்லாம் ஜம்முன்னு தூக்குது போ என்ன பார்த்தா ஊர்ல ஒவ்வொருத்தனும் வெட வெட நடுங்குவான் நான் பேசாதையா என்ன ஒரு தைரியம் இருந்தா எனக்கு சித்த பிரம்ம பிடிச்சிருக்கு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துப்ப உன்ன எங்க ஊர்ல வச்சு பேசுறியா
என்னங்க சின்ன பண்ண அக்கறமா இருக்கு யாரோ பாளையத்துக்கார பண்ணா நம்ம ஊர் செட்டியார் அடிச்சு வண்டியில இழுத்துட்டு போடுங்க செட்டியார் என்ன தப்பு பண்ணாரு அதாங்க எங்களுக்கு தெரியல எதுவா இருந்தா என்னங்க இந்த ஊர்ல இவர் ஒரு பெரிய மனுஷரே இவங்க அண்ணா ஒரு பெரிய மனுஷரே எதுவா இருந்தால இவங்கட்ட வந்தல பஞ்சாயத்து பண்ணணும் இது ஊரு கேல கேவலங்க இத விட கூடாதுங்க ரெண்டு சவாரி வண்டி எடுத்துக்கிட்டு நம்ம ஆளுங்க ஒரு 10 15 பேர் போங்க அந்த பொண்ண வழியில நிறுத்தி செட்டியார் மரியாதை கொண்டு வந்து இங்க விட்டுட்டு ஊரே மன்னிப்பு கேட்க சொல்லுங்க அப்படி முடியாது கிடையாதுன்னு அடம் பிடிச்சா அவ கைய கால கட்டிங்க தூக்கிட்டு வாங்க ஐயோ என்னடா செம்புளி சித்தப்பு மூந்து குட்டை குழப்பறானே இந்த பாருங்க 1000 தான் இருந்தால நாளைக்கு உங்களுக்கு பொண்டாட்டி வர போறவங்க அண்ணிய கூட்டி அந்த ஊரே மன்னிப்பு கேட்க வச்சாங்க அதை விட கேவலம் வேற ஒண்ணும் கிடையாது ஊர போற மாதிரி நாம உடனே ஒரு அதிரடி நடவடிக்கை எடுத்தாகணும் என்ன சொல்றீங்க எடுத்துருவோம் நட மரியாதையா வண்டிய திருப்பி செட்டியார கொண்டாந்து எங்க ஊர்ல விட்டுட்டு ஊரறிய மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா மன்னிப்பா டாய் போய் மோதுங்கடா மோதுங்கடா உங்க ஆளுங்க எல்லாம் எப்படி அடி வாங்கறாங்க பாத்தீங்களா இப்ப புரியதா எல்லா வண்டில இறங்கியா குதிரைய திருப்பியா திருப்பு வா வா என்ன உங்க ஊரு கூட்டிட்டு போறீங்களா இப்ப உன்ன எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் என்ன பண்ண போறோம் தெரியுமா மாவாட்ட வைக்க போற வாங்கயா அடிச்சு வர மாட்டான் இவர கயிறு நரம்பு மாதிரி இருக்கான் மூணு வண்டி எப்படி பிடிச்சு எடுத்துட்டு இருக்கான் சோள சோறு எரும தயிர் ராகி கூழு மரியாதையா கைத்த விட போறியா இல்லையா கைத்த விடணும் விட்டவன் வாங்க வந்து தைரியம் இருந்தா கைத்த அவுத்துக்கங்க தைரியமா டேய் கைத்த அவரு என்னயா போய் கைத்த அவுத்துக்கோ
அடுத்தடி நமக்கு தான் விட போகுது இருக்கணும் ஓடிடலாம் வாங்க போயிடலாம் கரெக்ட் நம்ம இருக்கவே கூடாது நம்ம ஒவ்வொரு நிமிஷம் கால தாமதமும் நமக்கு பேராபத்து உண்டாக்கும் எங்கே ஓடுற ஆமா உங்ககிட்ட கடன் வாங்கினவங்களை எல்லாம் போட்டா பிடிச்சி வைக்கிறியாமே நிஜமாவா எப்படி தெரியும் எப்படி தெரியுமா ஓடு பா என்ன பக்கம் ஓடு அந்த பக்கம் ஓடு ஓடேனே என்னையா சொன்ன என்ன மாவாட்ட வெப்பனியா இப்ப நான் ஒண்ணு வைக்கிறேன் இந்தால வண்டியில ஏத்தி போயா ஏரியா அப்ப உங்களுக்கு ரொம்ப நன்றி நான் வரேன் இருங்க இருங்க வழியில மறுபடியும் ஏதாவது தடங்கள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லையா ஆமா எதுக்கு நாங்க வீடு வரைக்கும் வந்துட்டு வந்துறமே இல்ல அதெல்லாம் ஒண்ணு நடக்காது பரவாயில்ல இல்ல மறுபடியும் தடங்கள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஆமா ஆமா எதுவும் இவ கூட வரல இல்ல அப்ப நீங்க அந்த வண்டியில வாங்க இந்த வண்டி நல்லா இருக்கு ஆமா வண்டியே நல்லா இருக்கு வெள்ளை குதிரை நல்லா இருக்கு மஞ்சள் குதிரை நல்லா இருக்கு என்னதே இல்ல இல்ல ஒண்ணு இல்ல நம்ம இந்த வண்டியிலே போயிடுவோம் मनसिंग சும்மா மண்டல புரண்டு 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 அப்படி ஒரு அழுக அப்புறம் நான் போனா போதுன தங்கச்சிக்கு ஒரே ஒரு முத்தம் கொடுத்து சமாதானப்படுத்திட்டு வந்தேன் அதுடா பெண்களுக்கு எப்பவுமே இளகுன மனசு நம்ம அவளுக்கா சண்டை போட்டு போராடற இல்லையா அதுல அவங்க இதயத்தை தொட்டறோம் அதனால நம்ம கிட்ட மனசு பறி கொடுத்துறாங்க அது சரிங்க நாளைக்கு நீங்க புறப்படும் போது அந்த பொண்ணு மண்டல விழுந்து அழுக ஆரம்பிச்சதுன்னு வைங்க அப்புறம் அதுக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு இருக்க முடியுமா என்ன யோ நீங்க ரெண்டு பேரும் எந்த ஊருக்கு போறோம் வடநாட்டுல இமாச்சல பிரதேசம் ரொம்ப தூரம் போய் சேரணும் சீக்கிரம் சாப்பிட்டு அடுத்து காலி பண்ணுங்க ராத்திரி பயணம்ங்கிறது அவ்வளவு உசிதம் ஆனது இல்ல இன்னைக்கு ராத்திரிங்க தங்கிட்டு காலையில கோழி கூப்பிட போறத தான் நம்ம ஐடியா பண்ணிருக்கோம் ஆமா ஆமா என்னது ராத்திரி இங்க தங்கறதா எங்க வீட்ல அந்த வசதி எல்லாம் கிடையாது சட்டுப்புட்னு சாப்பிட்டு உடனே கிளம்பறீங்க இல்லங்க ஒரு சின்ன இடம் கிடைச்சா கூட போதும் நாங்க அனுசரிச்சிருந்துக்குறோம் ஒண்ணு அனுசரிக்க வேணாம் சாப்பிட்டு முதல்ல கிளம்புங்க ஏங்க நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்ல கூடாதா சரி விடுமா இன்னைக்கு ராத்திரிங்க தங்கிட்டு காலையில நேரத்தோட புறப்பட்டு போறோம் ரொம்ப நன்றிங்க ஸ்வீட் ட்ரீம்ஸ் ஆர் மேட் ஆஃப் தி இயர்ஸ் ஓ அம்மா டு தி சக்ரீ என்னமா நான் போய் படுக்கறமா ஓகே பா குட் நைட் அப்பா பாப்பா ஒரு நிமிஷம் அடுத்த வாரம் நான் பாம்பே போணும் பா பாம்பேயா எதுக்குமா இல்லப்பா அடுத்த வாரம் அங்க ஹோலி பண்டிகைன்னு ஒன்னு வருது நம்ம ஊர்ல இந்த தீபாவளி பொங்கல் மாதிரி அங்க அது ரொம்ப விசேஷமான பண்டிகை என் फ्रेंड्स எல்லாம் கண்டிப்பா வரணும்னு சொன்னாங்க நானும் சரின்னு சொல்லிருக்கேன் பா அது சரிமா நீ எப்படிமா தனியா போவ இல்லப்பா நான் தனியா போல நம்ம கீதா மால்தி ரெண்டு பேருமே என் கூட வராங்க அப்ப சரி मंजे அதேதான் நம்ம ஊர்ல மஞ்ச தண்ணி மட்டும் தான் ஊத்துவாங்க ஆனா அங்க கலர் கலரா பவுடர் கலர் கலரா தண்ணி கலர் கலரா பொண்ணுங்க கூட அடடா பாக்கிறதுக்கு அப்படி ஒரு அம்சம் இருக்குன்னு வைங்களேன்
இமாச்சல பிரதேசம் எல்லாம் சுத்திட்டு மறுபடியும் இந்த பக்கம் வரும்போது வாங்க அவசியம் வரும். யாருங்க இவரு? என்ன தப்பன்னு இப்படி கட்டி போட்டு வச்சிருக்க? ராத்திரி பூரா புலம்பிட்டே இருந்தாரே. அதானே பாவம், சோறு தண்ணி கூட இல்ல போல இருக்கு. இல்ல நேத்துல இருந்து இந்த ஆள் பேர் சூனாப்பானா. இந்த ஆளுக்கும் எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லங்க. ஆனா எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து அசிங்கப்படுத்திட்டான். இவருக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா? பின் எதுக்காக உங்க போட்டோ பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கணும்? அதான் எனக்கும் புரியல. இதே மாதிரி ஒரு சம்பவம் மேற்கு தொடர்ச்சி மலையிலயும் நடந்ததுல. கரெக்ட். இந்த மாதிரி நேரத்துலதான் நீங்க ஒரு வக்கீல் மாதிரி யோசனை பண்ணும். வக்கீல் மாதிரியா? ஆமா, எப்பவுமே வக்கீல் மூலதான் தண்ணி மாற எங்க வேணாலும் பாயும். புரியல. விளக்கம் சொல்றேன். அதாவது என்ன மாதிரி ஒரு வாலிபன் ஒரு போட்டோ கடைக்கு போய் அங்க உங்கள மாதிரி ஒரு அழகான பொண்ணோட போட்டோ பாக்குறான். உடனே மதிமயங்கி கட்டினா இந்த பிள்ளை தான் கட்டுறது, இல்லைன்னா வாழ்க்கையில கல்யாணமே கிடையாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறான். ஆனா அந்த பொண்ணோட அட்ரஸ் தெரியாது. எப்படி அட்ரஸ் கண்டுபிடிக்கும் சொல்லி இவன மாதிரி ஒரு முட்டாள் கிட்ட ஐடியா கேட்கறான். இவனுக்கும் செட்டியா இருக்கும், கொடுக்கல் வாங்கல ஒரு சின்ன பிரச்சனை. அதனால இவன் என்ன பண்ணா, பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து கீழே சூனாப்பானு சொல்லி செட்டியார் பேரை போட்டு அவரை பழி தீர்த்துட்டான். இது எப்படி இருக்கு? கரெக்ட். நடந்ததை தெள்ள தெளிவா சொல்லிட்டீங்க. இப்ப அந்த வாலிபன் யாரு, குடும்பம் யாருன்னு தெரியல. இல்ல, அந்த போட்டோ ஸ்டுடியோ ஆளையும் பேப்பர்ல விளம்பரம் வாங்கின ஆளையும் இவங்க ரெண்டு பேரையுமே புடிச்சிட்டு வந்தா அந்த வாலிபன் யாரு, அவன் கூட வந்த ஆள் யாருன்னு கரெக்ட் அடையாளம் கட்டிடுவாங்கல்ல? இல்ல இல்ல, அவங்க எல்லாம் வேணாங்க, நான் சொன்ன கரெக்டா இருக்கும். நீ செட்டியா அனுப்பிச்சிடலாம். அவங்களே வந்துட்டாங்களே. வணக்கம்மா. உங்க போட்டோ கடைக்கு வந்து என் போட்டோ விலை கொடுத்து வாங்கினது இந்த ஆளான்னு கொஞ்சம் பாருங்க. இல்லங்க, ஐயோ உங்க பேப்பர்ல
விளம்பரம் கொடுத்ததே இவர்தானா? சொல்லுங்க. ஐயோ சாரி, ரொம்ப சாரி, என் பொண்ணு தப்பு பண்ணிட்டான். இவங்க ரெண்டு பேரையும் நீங்க ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி வேற எங்கயாவது பாத்துக்கிங்களா? இந்த தாடி மட்டும் இல்லன்னு வைங்க, என்கிட்ட போட்டோ வாங்கின ஆளு அசல் இதே மாதிரி இருப்பாருங்க. உலகத்துல மொத்தம் ஏழு பேர் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லீங்க? இந்த கண்ணு மட்டும் சரியா இருந்ததுன்னா எங்கிட்ட விளம்பரம் கொடுத்தாலும் இதே ஆளுதான். உலகத்துல மொத்தம் ஏழு பேர் ஒரே மாதிரி இருப்பாங்கல்ல? ஆமா 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 ஆமா. இவங்க ரெண்டு பேரும் பிடிச்சு தூள கட்டுங்கடா. ஏன் சுட்டியாரே, அவங்களும் நெருஞ்சு போயிட்டு தானா? ஆமாங்க, எங்க பையன் உங்க பொண்ணு போட்டாவே எங்கேயோ போட்டா கடையில வச்சு பாத்துருக்கான். பொண்ண ரொம்ப பிடிச்சு போச்சு. யாரு என்னங்கிற விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்காக போட்டாவை பேப்பர்ல போட்டு அதுல பாவம் செட்டியார வேற வம்பல் எடுத்து விட்டுட்டான். வம்புனாலும் சாதாரண வம்பு இல்லைங்க, வேட்டி சட்டையை அவுத்துட்டு திருடனை கட்டி போடுற மாதிரி பந்தக்கால கட்டி போட்டாங்க. நாள் பூரா பட்னி. ரொம்ப சாரிங்க. அவ்வளவு கூத்தடிச்சதுனாலதான் இன்னைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு வரத்து கூட வைக்கப்பட்டுக்கிட்டு நான் வரலாத்தா நீ ஐயனுமே பேசி முடிச்சிருங்க. வரும்போது பொண்ணுகிட்ட மட்டும் நான் ரொம்ப விசாரிச்சேன்னு தனியா கூப்பிட்டு சொல்லி போடுங்கன்னு எங்கிட்டயே சொல்றான். எல்லாம் சரிதாங்க, ஆனா உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி என்னால சீர் செய்ய முடியுமாங்கறதுதான் யோசனையா இருக்கு. பையன் விரும்பிட்டான் தானே வீடு தேடி வந்திருக்காங்க, சீரெல்லாம் அவ்வளவு கராரவா கேட்க போறாங்க. அதானே பாருங்க, எனக்கு ஒரே பையன் தான், பொண்ணு இல்ல. பொண்ணு இருந்தா என்ன சீர்வரிசை செய்வேனோ அத உங்க பொண்ணுக்கு செய்றேன். சரிதானே? ரொம்ப நன்றிங்க. என்னடி உங்க அப்பா சம்பந்தம் எல்லாம் பேசி முடிச்சிட்டாரு, நீ பாட்டுக்கு சீரியஸா இருக்க? இல்லடி, அன்னைக்கு அவர் தாடியும் கீடியுமா சுருட்ட முடியோட ஏதோ மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு மாறு வேஷத்துல இருந்தாரு. அதனால அவரோட ஒரிஜினல் பர்சனாலிட்டி என்னன்னு என்னால தெரிஞ்சுக்க முடியல. அட்லீஸ்ட் ஒரு போட்டோ கிடைச்சாலாவது நல்லா இருக்கும். நான் நினைச்சேன் நீ படிச்ச பொண்ணா இருக்கிறதுனால சம்பந்தம் பேசி முடிச்ச உடனேயே அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கூட படிச்சவங்க எல்லாம் மாப்பிள்ள போட்ட எங்கேன்னு உன்னை கேட்பாங்க. நீ காட்டணும்ல, அதுக்காகத்தான் கையோட கொண்டாந்துருக்கேன். பாரு என் பையனும் உன்னாட்ட நல்ல மூக்கு மூலியமா லட்சணமா இருப்பான். இந்த வந்துட்டேனுங்க பாரு. இந்த மாதிரி நேரத்துலதான் நீங்க ஒரு வக்கீல் மாதிரி யோசனை பண்ண. பெரிய வக்கீல் போல இருக்க. என்னடி சொல்லவே இல்ல, எனக்கே இப்பதானே தெரியும். நான் பிஎஸ்சி படிச்சதுனால படிச்ச மாப்பிள்ளைய கல்யாணம் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். நல்ல வேலை அப்படி அமைஞ்சிருச்சு. சின்ன வயசுல இருந்து ராசுக்குட்டியை தான் கட்டிக்க போற, ராசுக்குட்டியை தான் கட்டிக்க போறன்னு சொல்லி பொண்ணு மனசை கெடுத்த. பத்தாவதுக்கு ஊர் உலகத்துல இருந்து யார் பொண்ணு கட்டி வந்தாலும் இல்ல இல்ல அவ எங்க அண்ணமனுக்குன்னே பிறந்திருக்கான்னு சொல்லி வந்தவங்கள திருப்பி அனுப்பிச்சிட்ட. இப்ப என்னடானா அவங்க நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம வேற எங்கயோ போய் நிச்சயார்த்தம் பண்ணிட்டு வந்து நம்ம முகத்துல கரிய பூசிட்டாங்க. பந்த பாசங்கிறது உன் மனசுல இருந்தா மட்டும் பத்தாயிடி, மத்தவங்க மனசுலயும் அது மறந்து காட்சி இருக்கணும். சும்மா நிறுத்து. ஏதோ குழந்தையா இருக்கும்போது மொறப்பையன் மொறப்பண்ணுங்கிறதுனால விளையாட்டா கட்டிக்கிறேன் பிடிக்கிறேன்னு பேசிக்கிறதுதான். அதுக்காக ஊர் உலகத்துல எல்லாம் அப்படியே தான் நடந்துருது. எங்க பையன் ஆசைப்பட்டான், சம்பந்த பேசி முடிவு பண்ணியாச்சு. இனி உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கேளு. இனி என்ன வேணும்? மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாம் போச்சு. கொஞ்சம் பாலிடால் இருந்தா கொடுங்க. நானு என் பொண்டாட்டி என் மக மூணு பேரும் குடிச்சிட்டு சாகுறோம். டேடே என்ன வார்த்தை பேசுற? அவதான் சொல்றாள்ல பையன் பெரியப்பட்டுட்டான், அதனால சம்பந்தம் முடிச்சுட்டோன்னு. உன் பொண்ணுக்கு 100 பவுன் நகை வேணாலும் போடுற, வேற மாப்பிள்ளை பாரு. இவ்வளவுதாங்க கடையில இருக்கிற மொத்த படையும் உங்களுக்கு காமிச்சாச்சு. இனிமே உங்களுக்கு காமிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. என்னங்க உங்களை பார்த்தா பெரிய மனுஷனா தெரியுது, நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாதா? சொல்லலாம் சொல்லலாம். ஏங்க 9 மணிக்கு நம்ம கடைக்குள்ள நுழைஞ்சோம், இப்ப மணி 3 ஆச்சு. இது வரைக்கும் அந்தாலும் சாப்பாட்டு கூட போல, இன்னும் யோசிச்சா இருந்தா எப்படிங்க? என்னடா 3 ஆச்சு 4 ஆச்சு? நான் கல்யாணம் பண்ணிக்கு போற பொண்ணுக்கு உலகத்துல யாருமே கட்டாத அளவுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுக்கணுங்கிறது என் ஆசை. அதான் இருந்தாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். என்னமோ 3 ஆச்சு 4 ஆச்சுங்கிற. இத பாருங்க, போன வாரம் மந்திரி மாளிகை இங்கதான் புடவை எடுத்தாங்க, 50,000 ரூபாய். யோ மந்திரி வாங்கினா நான் வாங்கணுமா? என்னமோ பெருசா 50,000 80,000ங்கிற. எங்கயா 1 லட்சம் ரூபாயில ஒரு புடவை எடு. லட்ச ரூபாய் இல்லையா? அது ரொம்ப ஈஸிங்க, 50,000 ரூபாய் ரெண்டு எடுத்தா லட்ச ரூபாய் ஆயிருது. வாய மூடுற, எனக்கு ஒரே புடவை லட்ச ரூபாய் மதிப்புல வேணும். நீங்க சொல்றத பார்த்தா தங்கத்திலேயே ஜரிகை கட்டி முத்து பழம் எல்லாம் கோத்து ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி தான் செய்யணும் போல இருக்கு. ஏன் செய்ய? தசமாவா? ஆமாயா, நான் சொன்ன மாதிரி ஒரு புடவை தயார் பண்ணு. அதுக்கு வேண்டி நகரத்துல பக்கத்து கடையில் நீயே வாங்கிக்கோ. அடுத்த வாரம் நான் வர்றேன், எல்லாத்தையும் ஒரு பொம்மையில போட்டு பூட்டி அலங்காரமா வைய. நான் வந்து பாத்துட்டு கையோட காசு கட்டி வாங்கிக்கிறேன். இந்த 20,000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிக்கோ. நிகழும் சுபயோக. ஏமா ருக்மணி, என்னப்பா மாப்பிள்ள வீட்ல இருந்து நாளைக்கு பத்திரிக்கை வைக்க வரதா சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. நாம பத்திரிக்கை அடிக்க வேண்டாமா? நானும் அந்த பத்திரிக்கை மேட்டர் தான்ப்பா ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு.
சிக்கல ஆமாப்பா மாப்ள வக்கீல்ங்கிறது அன்னைக்கு போட்டோ பார்த்ததுல இருந்தே தெரிஞ்சது ஆனா அவர் பிஏ பிஎல்ஆ பிஎஸ்சி பிஎல்ஆ பிகாம் பிஎல்ஆ இல்ல எம்எல்ஆ இதுல எந்த விஷயமும் அவங்க அம்மா கிட்ட கேட்காம விட்டுட்டேன்ப்பா நாளைக்கு நான் மட்டும் பிஎஸ்சி போட்டுக்கிட்டு அவர் பேர் மொட்டையா விட்டா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கிண்டல் அடிக்க மாட்டாங்களா அப்ப நான் உன்ன பண்றேன் நானே நேரா மாப்ள விட்டு போய் அந்த டிகிரி சமாஜம் என்னன்னு கேட்டுட்டு அப்படியே பிரஸ்க்கு போய் வந்துறேன் இல்லப்பா எனக்கு வீட்ல இருக்க போர் அடிக்குது நானே மாப்ள வீட்டுக்கு போயிட்டு அவர்க்கிட்ட அந்த டிகிரி சமாச்சாரத்தை விசாரிச்சிட்டு அப்படியே பிரஸ்க்கு போய் வந்துறேனே என்னமா அது நீ கல்யாண பொண்ணு நீ போய் திடீர்னு மாப்ள விட்டேன்னா நல்லாவா இருக்கும் இந்த காலத்துல யார்ப்பா இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பார்க்கறா நீங்க சும்மா இருங்க ஏய் போல மடி ஏய் கீதா வரவா ஏய் அவள போற வழியில கூப்பிட்டுக்கலாம் வரேன்பா அவசியம் குடும்பத்தோட வரணும் சரிங்க அத்தையும் கூட்டிட்டு வந்துரு என்ன சரிங்க உங்க வீட்டு கல்யாண மாதிரி நேரம் காலத்தோட வந்துருங்க கன்னிமா மச்சான்டாரு குழந்தைங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துருங்க ஊர்ல இருக்குறதுலயே பெரிய வீடுன்னு சொன்னாங்க கல்யாண வேலை எல்லாம் மும்முரமா நடந்துட்டு இருக்கு இந்த வீடா தான் இருக்கும் இறங்கு செம்பிளே என்ன யாரோ வந்திருக்காங்க அட 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 வாங்க நீ வாங்க என்ன திடீர்னு கல்யாண பண்ண இங்க வந்திருக்கீங்க ஒரு வாரம் முன்னாடியே சொல்லி அனுப்பிச்சிருந்தா நான் விருந்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிருப்பேன்ல இப்போ உனக்கு குறஞ்சி போல டேய் நீ போய் ஆட்டடி நீ போய் கோழி புடி டேய் நீ போய் காடா கொண்டு போய் புடி அதெல்லாம் ஒன்னு வேணாம் நான் உடனே திரும்பி போறோம் வீட்ல யார் இருக்காங்க ஐயன் ஆதானோ பத்திரிக்கை வைக்கிறதுக்காக ஊருக்குள்ள போய் இருக்காங்க டெய்லர் இன்னைக்கு பூசா ஒரு துணி கொடுத்தாரா அத போட்டு போட்டோ எடுக்கிறதுக்காக ராஸ் குட்டி போய் இருக்காங்க புது ட்ரெஸ் போட்டு போட்டோ பிடிக்கிறதுக்கா புரியலீங்களே அதை ஏன் கேக்குறீங்க அது ஒரு பெரிய கூத்து கல்யாணம் ஆகட்டும் கதை கதையா சொல்றேன் சரி வாங்க உள்ள போலாம் அவங்க வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமா இல்ல இல்ல இப்போ வந்துருவாங்க வாங்க அப்ப நான் வெளியிலே நிக்கிறேனே உங்களை வாசல்ல நிக்க வச்சு பேசுறேன் ராஸ் குட்டி தெரிஞ்சது நம்ம துணிங்க நீல ஆவுத்து விட்டு கோமணத்தோட நிக்க வச்சு சாட்டை வர எடுத்து புடி புடின்னு புடிச்சிடுவாரு உள்ள வாங்க இல்லங்க பரவாயில்லை இருக்கு ஏகப்பட்ட சமாச்சாரம் இருக்கு உள்ள வந்து பாருங்க வாங்க வாங்க இப்படி வாங்க வாங்க எங்க முதலாளி ராஜ பரம்பரைங்க இது அவங்க தாத்தாவுக்கு தாத்தாங்க இது அவங்க தாத்தாங்க இங்க பாருங்க எல்லாம் உங்கால படம் தான் கண்கொள்ளா காட்சி மட்டையை பிடிச்சிட்டு டபுள் ஆட்டு கொடுத்துருக்காரு இங்க பாருங்க எங்க வீட்டு பிள்ளை எம்சிஆர் கூட இங்க பாருங்க வேட்டைக்காரன் எம்சிஆர் கூட இந்த படத்தை பாருங்க குஸ்தி போடுற மாதிரி இதுல கூட டபுள் ஆட்டு கொடுத்துருக்காரு உங்கால் சரியான போட்டோ பிரியரா இருப்பார் போல இருக்கு அதே கேக்குறீங்க ஆயிரத்தி நூறுவன் எம்ஜிஆர் மாதிரி ரொம்ப நாளா ஒரு துணி எடுத்து தச்சு வச்சிருக்காருங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு கூட ஆயிரத்தி நூறுவன் ஜெயலலிதா மாதிரி ஒரு துணி எடுத்து தச்சு ரெண்டு பேரும் ஜோடியா நின்னு போட்டோ எடுத்துக்கணும்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காருங்க நான் வேணா டெய்லர் கூட்டி வந்துட்டுமே இப்பவே அளவு எடுத்துருவாரு ஐயோ எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேற வக்கீலு ஒன்ல இன்ஸ்பெக்டர் ஒன்ல டாக்டர் ஒன்ல ஏரோப்ளேன் ஓட்டுறவர் கப்பல் ஓட்டுறது ஒண்ணுதான் பாக்கி அது கூட போட்டோ எடுத்தாச்சு நாளை மக்கள் வந்துடும் எல்லாம் அசந்திட்டீங்க போல் இருக்கு அவர் என்ன படிச்சிருக்காரு அஞ்சாம் கிளாஸ் என்ன கண்ணு எப்போ வந்த யார் யார் வந்தீங்க என்ன அப்படி சொல்லாம கிளம்ப வந்திருக்கீங்க என்னடே செம்புலி ஊருக்குள்ள தானே சுத்திக்கிட்டு இருந்தான் பொண்ணு வந்ததுக்கு ஒடியான்னு சொல்ல வேண்டாம் அதுமா இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதான் ஊருக்குள்ள போய் எல்லா சொந்த பந்தத்துக்கு பத்திரிக்கை வச்சுட்டு வர்றோம் இனிமே யாருக்கும் பத்திரிக்கை வைக்க வேண்டாம் இந்த கல்யாணம் நடக்காது என்னம்மா சொல்ற அஞ்சாம் கிளாஸ் கூட படிக்காத ஒரு முட்டாள கல்யாணம் படிக்க நான் தயாரா இல்ல எம்மக முட்டாளா யார பாத்து முட்டாளா கொஞ்சமா அறிவு இருக்க அவளுக்கு என்ன வார்த்தை சொல்றா பாரு பேசாம இரு எம் மகர பாத்து முட்டாளா போய் முடி உள்ள போ இவ படுத்த தல பெரிய கோம்பு நடப்பா அறிவு இருக்க வேண்டாம் கல்யாண பத்திரிக்கை அடிச்சாச்சு கல்யாண பத்திரிக்கை உள்ள வாங்க நீ இதெல்லாம் காத்திருக்க வியாபாரம் நடச்சல குடி அவள வெட்ற ஒரு பாத்துறேன் இத பார்மா அவ அறிவு இல்லாம ஆத்திரத்துல அடிச்சிட்டா அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கறேன் ஆனா நீ கொஞ்சம் யோசனை பண்ணி பாருமா இந்த ஊர்ல நான் ஒரு பெரிய மனுஷன் பத்திரிக்கை அடிச்சு எல்லாருக்குமே கொடுத்தாச்சு இப்ப திடீர்னு கல்யாணத்தை நிறுத்திட்டா என் கௌரவமே போயிருமா இப்ப இவ்வளவு நியாயம் பேசுறியே படிக்காத உன் பிள்ளைக்கு வக்கீல் ட்ரெஸ் போட்டு போட்டோ எடுத்து அதை காட்டி சம்மந்த பேசுறியே அப்ப எங்கயா போச்சு அறிவு நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன் உனக்கெல்லாம் கௌரவம் ஒரு கேடு அடி கொள்ளையில போறவள என்ன நெஞ்சத்தை இருந்தா கல்யாண பத்திரிக்கை பிரிச்சு மூஞ்சில தெரிஞ்சு போவா அவ கைய கால உடச்சு அடுப்புல வைக்க மாட்டேன் ஐயா இத்தனை பேர் வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கீங்க அவளை போக விட்டுட்டீங்களே நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க ஐயோ அதனால இல்லைங்க மனத்தை விட்டுறாதீங்க ஏதாவது பேசுங்க ஐயோ
நேத்து ஒரு நாள் நான் உன் கூட வரல. அதுக்குள்ள எவ்வளவு குழப்பம் பண்ணுமோ அத்தனை பண்ணி வச்சிட்டேன். அட முதல்ல மாப்பிள்ளை வீட்டு போய் மன்னிப்பு கேட்கணும். இல்லப்பா என் மேல எந்த தப்பு இல்ல. நம்ம மேலயும் தப்பு இருக்கு. மாப்பிள்ளை போட்டோவை பார்த்து வக்கீல்னு நீங்களா முடிவு பண்ணிட்டீங்க. மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்கான்னு எங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டீங்களான்னு அவங்க திருப்பி கேட்டா நாம என்ன பதில் சொல்றது? சரிப்பா படிக்கலல. அப்புறம் எதுக்காக வக்கீல் டிரஸ் போட்டு போட்டோ எடுத்து மாட்டி வச்சுக்கணும்? படிக்காத பையன் படிச்ச மாதிரி போட்டோவை எடுத்துக்கலாம்னு ஆசைப்பட்டிருக்கலாம் இல்லையா? இத போய் பெருசு பண்ணிட்டு கல்யாணம் வேண்டாங்கிறது எந்த விதத்துல நியாயம்? ப்ளீஸ் பா தயவு செஞ்சு என்ன கம்பல் பண்ணாதீங்க. நீங்க எல்லாம் யாரு? தெரியல டீச்சர். டீச்சர்ஸா? உங்க ஸ்டூடண்ட்க்கு இப்பவே பாட ஆரம்பிக்கிறோம். வணக்கம் டீச்சர். வணக்கம். ஏ பார் ஆப்பிள். ஏ பார் ஆப்பிள். பி பார் பால். பி பார் பால். பி பார் பால். சி பார் கேட். இல்ல சி பார் சீட் கட்டு. இருங்க இருங்க. அது வேற ஒண்ணு இல்லைங்க. எங்க ஐயா படிக்காதாலும் சொல்லி கோச்சிட்டு வந்தீங்கல்ல, அதனால இப்போத்துல இருந்தே படிக்கணும்னு சொல்லி ஊர்ல உள்ள டீச்சருங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டாரு. சீக்கிரமாவே கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லுங்க. என்ன இங்க இருக்கிற டீச்சருங்க யாருக்குமே கல்யாணம் ஆகல. வேற யாராவது எங்க ஐயாவை மடக்கி போட்டாங்கன்னா? யூ ஷட் அப் சே. கிளியே வாசமல கொடியே என் மனசு தவிக்குதடி. நீ கூடு விட்டு வெளியே வந்ததென்ன தனியே தேகமெங்கும் கொதிக்குதடி. ஒன்று நீ யார் இருந்து இல்லை தானே மருந்து. அடி உன்னைத்தான் நினைச்சேன் உன்னையே மணப்பேன். நாம் ஒடிச்ச கிளியே வாசமல கொடியே என் மனசு தவிக்குதடி. நீ கூடு விட்டு வெளியே வந்ததென்ன தனியே தேகமெங்கும் கொதிக்குதடி. ஊருக்குள்ள நூறு பொங்க
மனசு தவிக்குதடி நீ கூடு விட்டு வெளியே வந்த என்ன தனியே தேவமெங்கும் கொதிக்குதடி ஒண்ணு நீயா திருந்து இல்ல தானே மருந்து அடி உன்னை தான் நினைச்சே உன்னையே மடப்பே நாம் முடிச்ச கிடியே வாசமல கொடியே என் மனசு தவிக்குதடி நீ கூடு விட்டு வெளியே வந்த என்ன தனியே தேரம் எங்கும் கொதிக்குதடி ஏயா நான் தான் உன்னை பிடிக்கல எனக்கு கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டேல அப்புறம் ஏயா என் பின்னாடி வந்து இப்படி கலாட்ட பண்ற இத பார் ஆளை பிடிக்கலன்னு அது வேற விஷயம் என்ன பிடிச்சு போய் பத்திரிக்கை எல்லாம் அடிச்சதுக்கு அப்புறம் நான் படிக்காதவங்கிற ஒரே காரணத்துக்காக கல்யாணம் வேணாம்னு சொன்னீங்கன்னா அப்புறம் நீ படிச்ச படிப்புக்கு அர்த்தம் இல்ல எனக்கு நீ அட்வைஸ் பண்றியா ருக்மணி அவசரப்படாத அப்பா நீங்க சும்மா இருங்கப்பா இத பாரு நாளையில இருந்து என் பின்னாடி சுத்துன அப்புறம் நடக்கிற கதைய வேற அப்படியே நாளைக்கு பார்க்கறேன் நாளைக்கு பார்க்கறியா ஆமா சரி பார்க்கலாம் கட்டடத்துல ஜனங்கள்லாம் தயாரா இருக்காங்கம்மா நீங்க வந்து முத முத உங்க கையால ஓட்டி கொடுத்தா ராசியா இருக்குமா வணக்கம் செய்திகள் வாசிப்பது செம்புலி உங்க பாளையத்து பொண்ணு ருக்மணி என்ன தப்பு பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் இந்நேரம் எங்க ஐயா அந்த பொண்ணு வீட்டு முன்னால டென்ட் அடிச்சு அத நான் வார்த்தையா சொன்னா அவ்வளவு நல்லா இருக்காது நீங்க காட்சியவே பாருங்க காதல் ஜோதியா காதல் ஜோதி முதல்ல அந்த மெழுகுவத்திய தூக்கி எரிஞ்சிட்டு தான் மறுவேல வாங்கடா மெழுகுவர்த்தி நெருங்காதீர் சுற்றிலும் கண்ணி வெடி உள்ளது அம்மா மாவாட்டுல பாதியிலே விட்டு வந்தேன் என்ன பாட்டு என்ன கூப்பிடாம போற வேணாண்டி அவர் எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காரு ஏற்கனவே ஒரு ஆள் வேற அடிபட்டு கிடக்குறான் இந்த வம்பே வேண்டாம் வந்துரு போயிடலாம் ருக்மணி அடுத்தது அடிதடி குத்து விட்டு நீண்டுகிட்டே போகும் போல இருக்கு பேசாம சமாதானமா போயிரு ஐயா நல்லா நடிச்சனுங்களா பிரம்மாதமா நடிச்சேன் இந்த நீங்க நல்லா இருக்கணுங்க சும்மா திரும்ப திரும்ப யோசிக்காதீங்கண்ணே ஊர் போற பத்திரிக்கை வச்சாச்சு அந்த பொண்ணு கோச்சிட்டு போயிட்டாங்கிறதுக்காக நாம கல்யாணத்தை நிறுத்தினா நமக்கு தானே கேவலம் அது மட்டும் இல்ல ஊர்ல இருக்கிறவங்க என்ன பேசிக்க தெரியுமா ஏயா உன் மச்சானுக்கு இப்படி ஒரு மானவமான பிரச்சனை வந்திருக்குது நீ பாட்டுக்கு வயசு பொண்ணு வீட்டுல வச்சு சும்மா உட்காந்துருக்கிறிய நீ எல்லாம் ஒரு மனுஷனாங்கிற வெளியே தலை காட்ட முடியல சும்மா அதை இதையும் பேசி என் வீட்டுக்காரர் குழப்பாதீங்க என் பையன் தான் சமாதானம் பண்ணி கூட்டு வரேன் போயிருக்கானல்ல வரட்டும் அமைதி அமைதி ஒருத்தர் ஒருத்தர் தள்ளாம வாங்க நிதானமா பாருங்க எதுக்காக இவ்வளவு பிரிக்கோ நிக்குது அன்னைக்கு டிவில காமெடி பண்ண மாதிரி இன்னைக்கு ஏதோ பண்ண போற போல இருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மாப்பிளடி தினமும் புதுசு புதுசா ஏதாவது வித்தியா காமிச்சிட்டு இருக்காரு அக்கா மார்களே அம்மா மார்களே நல்லா பாருங்க அன்னைக்கு எங்க ஐயா காதல் ஜோதி ஏத்தி வச்சாரு இன்னைக்கு கல்யாண பரிசு அலங்காரமா நிக்க வச்சிருக்காரு புடவை நகையெல்லாம் சேர்த்து மொத்த மதிப்பு 3 லட்சம் ரூபாய் இவ்வளவு யாருக்காக தான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்காக அப்படி இருக்கும் போது அந்த பொண்ணு எங்க ஐயாவை இதே தெய்வமா நினைக்க வேண்டாம் என்ன நகை என்ன புடவை இல்ல அதானே என் தம்பி உங்க அழகுக்கும் அந்தஸ்துக்கும் வேற பொண்ணே கிடைக்கலையா போயும் போய் இந்த ஒட்டகத்துக்கு பின்னால சுத்துறீங்க சொன்னாப்ல
அப்படி என்ன எனக்கு சொட்டதுன வாண்டா எல்லாம் படிச்சு திமிரு ஏய் ஊர்ல ஒருத்தரும் ஓம் பக்கம் இல்ல எல்லாம் அந்தால் பக்கம் தான் இதுக்கு மேல அவமானப்பட வேண்டாம் பேசாம சரண்டர் ஆயிடு மனசுல கடுகளவுக்காத மேல இறக்க இருக்கா இல்லையா சொல்லி தெரிஞ்சுக்காதான் இவள நான் வாங்கிட்டு இருந்தேன் இனிமே நான் கொடுக்கறேன் இவங்க வாங்கட்டும் அப்படி போட மாட்டே
பையனை உங்க தங்கச்சி பொண்ணுக்கே கல்யாணம் பண்ணி வைங்க. உங்க கௌரவத்தை காப்பாற்ற மாதிரி இருக்கும். அந்த பொண்ணு முகத்துல கரிய பூசன மாதிரி இருக்கும். சரி. கல்யாணத்தை அதே தேதியில வச்சுக்கோ. பொண்ணு என் தங்கச்சி பொண்ணுதான். போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. எங்க குடும்பத்துக்கு விளக்கேத்தி வச்ச குலவேமே நீங்கடா மச்சான். வரே மச்சான். ராஜகுட்டி மச்சான் அதே தேதியில கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு. கல்யாணத்தை அதே தேதியில வச்சுக்கலாம். பொண்ணும் அதே பொண்ணு ருக்மணி தான். அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டாளா? சொல்லல. ஆனா சொல்லிருவான்னு நம்பிக்கை இருக்கு. ஏண்டா என்ன கேவலப்படுத்திட்டு போயிட்டா? அவகிட்ட என் மான மரியாதை எல்லாம் அடகு வச்சு சொல்றியா? நான் படிக்காதவன். அந்த கோபம் அவனுக்கு இருக்குமல்ல. அதுல முன்னப்பின யோசிக்காம பத்திரிக்கை கிழிச்சு வீசிட்டு போயிட்ட. அதே நீ கேவலங்கிறவன பெருசுபடுத்திக்கிற? டேய் என்ன பொறுத்த வரைக்கும் இது மான பிரச்சனை. எனக்கு இது வாழ்க்கை பிரச்சனை. இது பாருங்க. அப்போ என் மான மரியாதையை விட அவன் அவனுக்கு பேச போயிட்டாளா? சொல்லுடா என்னோட பேச போயிட்டாளா? என்ன நீ சும்மா மான மரியாதை பேசிட்டு இருக்கிறேன். நான் நீ சேர்ந்து இருக்கா உனக்கு மான பிரச்சனை. நான் வேணா தனியா போயிடுறேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். யாராவது கேட்டாங்கன்னா அவன் இஷ்டத்துக்கு அவன் கல்யாணம் பண்ணிட்டான் சொல்லு. அப்போ மானம் போகாது. ஏண்டா தனியா போன அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்துருச்சா? ஆமா கல்யாணம்ங்கிறது ஒரு தடவை தான். அது அந்த பொண்ணு கூட தான். அதனால தனியா போறேன். என் சொத்தை பிரிச்சு கொடுத்துரு. என்ன கரிக்கு கல்யாணம் ஆகி 7-8 வருஷம் வரைக்கும் குழந்தை பிறக்கல. எங்கிட்ட தான் ரெண்டு பசங்க இருக்காங்களே, எவனாவது ஒருத்தனை தத்தெடுத்துக்கங்கன்னு சொன்னேன். அதுக்கு உங்க பெரிய அத்தக்காரி நான் உண்டாயிருக்கேன்னு ஊருக்கு போய் ஒரு வருஷம் கழிச்சு திரும்பி வரும்போது குழந்தையோட வந்தா. இப்பதான் தெரியுது எவனோ ஒரு அனாதராசுகளை தத்தெடுத்துட்டு நான் பிள்ளை பத்துட்டேன் சொல்லி நம்மளெல்லாம் ஏமாத்திட்டா. அப்பா எங்க பெரிய அத்தக்காரி சரியான கைகாரிப்பா. எங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் தத்து எடுத்தா சொத்து பூரா உங்களுக்கு வந்து பாருங்க. அதுக்காக திட்டம் போட்டு சரி செஞ்சிருக்காப்பா. அண்ணி இன்னும் கொஞ்சம் கோழி குழம்பு ஊத்துங்க. நாங்க எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கோம், உனக்கு கோழிக்கறி குழம்பு கேக்குதா? என்ன அநியாயம்பா இது? அவன் யாரு பெத்த புள்ளியோ என்ன ஜாதியோ என்ன இழவோ அவன் நம்ம வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு நம்ம வீட்டு பணத்தை கத்த கத்தையா செலவு பண்ணிட்டு நம்மள அதிகாரம் பண்ணிட்டு இருக்கான். நாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க எடுத்திருக்கு. விட மாட்டேன். நம்ம சொத்து நமக்கு வந்தே ஆகணும்.
ராசுகுட்டி 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 என்னடா இது கோலம் எதுக்குடா நீ இந்த வேலையெல்லாம் பாக்குற தங்கம் இது பாரு கண்ணு என்னதான் நான் பாசமா வளர்த்தாலும் நீ என் வயித்துல பிறக்கலங்கிறது தெரிஞ்சா உன் மேல ஒட்டு வரவு இல்லாம போயிடுமோங்கிற பயத்துல நீ நான் பெத்த பிள்ளைதான்னு ஊருக்கெல்லாம் சொல்லி வச்சிருந்தப்பா இப்போ நான் நினைச்ச மாதிரியே ஆயிப்போச்சு நம்ம யாரோ அவங்க யாரோன்னு உன் மனசுக்கு தோணதுனால தானே நீ இப்படி எல்லாம் ஆளுக்கார மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சுட்ட இல்லப்பா இல்ல நீ இப்படி சேர ஜெகதிமா நின்னா என் மனசு தாங்க மாடா சொல்லுடா நாத்து நடுறதுக்காக சேத்துல கால வச்ச தப்பில்ல அத்தா அது மட்டும் இல்ல இத்தனை நாளா நான் யாரோ பெத்த புள்ள மாதிரிதான் சுத்திக்கிட்டு இருந்தேன் உண்மையிலேயே இன்னைக்குதான் அத்தா நான் நீ பெத்த புள்ள சுபயோக சுபதினத்தில் திருமணம் செய்ய பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுகிறது அப்புறம் அப்புறம் என்ன கல்யாண பத்திரிகையில வர மாமூல் விஷயம் தானே ராசுகுட்டின்னு என் பையன் பேரை எழுதி பூவாத்தான உன் பொண்ணு பேரை போட்டு போ பிரசல கொண்டு போய் கொடுத்து பத்திரிகை அடிச்சுட்டு வா என்னங்க என்னங்க வெற்றி மாபெரும் வெற்றி பேப்பர்ல உங்க போட்டோ போட்டு முக்கியமான சமாச்சாரம் எழுதியிருக்கு மேல படத்துல இருக்கிற ராஜ்குட்டிங்கிறவர் என் இதயத்தை திருடிட்டு போயிட்டாரு அவர் போன நாள்ல இருந்து எனக்கு அவர் நினைவாவே இருந்துட்டு இருக்கு இனிமே அவர் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு எழுதி கீழே இச்சிச்சின்னு போட்டிருக்கு இச்சிச்சினா உண்மை தானே மத்ததெல்லாம் நேர்லையா இப்படிக்கு உங்கள் பிரியமுள்ள ருக்மணியின் எழுதியிருக்கு நம்ம ஒரு போயிட்டு வந்துடலாமா நான் கூட அண்ணியோட சிநேகிதிங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாளாச்சு என்னங்க யோசனை பண்றீங்க நாம ஏத்தி வச்ச காதல் ஜோதி வீண் போகலங்க அன்னைக்கு மனசு மாதிரி உங்க மேல காதல் வந்தாச்சு உடனடியே என்ன வந்து பாருங்க அப்படிங்கறத மறைமுகமா சொல்றதுக்காக தான் உங்க போட்டோ பேப்பர்ல போட்டிருக்காங்க என்ன செம்புலே நேசமாவே அந்த பொண்ணு மனசு மாறி என் பையன் போட்டோ பேப்பர்ல போட்டிருக்காள் ஆமா தான் இங்க பாருங்க இங்க இல்லனா இனிமே எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு எழுதியிருக்காங்க அப்பா எப்படியோ நான் கும்பிடுற அந்த மாரியாத்தா அவளுக்கு நல்ல புத்தியை கொடுத்துட்டா போல இருக்கு கொஞ்சம் நான் ஒரு எட்டு முகம் எங்கிட்டு பேசிட்டு வந்துடுறேன் என்னங்க என்னங்க நேத்து இன்னொரு பத்திரிக்கை அடிக்க சொன்னீங்கல்ல அதை உடனே நிறுத்த சொல்லுங்க ஏன்னா இப்பதான் அந்த பொண்ணுக்கு நல்லது கிட்டதெல்லாம் புரிஞ்சிருக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டுமே இனிமே எப்படா உங்க முகத்துல முழிக்கிறதுன்னு வெக்கப்பட்டுக்கிட்டு தான் நான் சுக்கா நம்ம பையன் போட்டவ பேப்பர்ல போட்டு உங்ககிட்ட கெஞ்சிருக்கா இருந்தாலும் நான் விட போறதில்ல இப்பவே அவ வீட்டுக்கு போய் சூடா நாலு வார்த்தை பேசிட்டு இனிமையாவது என் புருஷங்கிட்ட பயபக்தியா மரியாதையோட நடந்துக்கன்னு சொல்லிட்டு வந்துடுறேன் ஏன்னா நம்மளும் நம்ம கௌரவத்தை விட்டு கொடுக்க கூடாது பாரு நீ என் மகன் தானே என்னங்க திடீர்னு இப்படி ஒரு கேள்வி நீ பேசாம இரு சொல்லுடா நீ என் மகன் தானே அந்த பொண்ணு என் முகத்துல காரி துப்பிட்டு போறது ஒண்ணுதான் பத்திரிக்கை கிழிச்சு என் முகத்துல வீசி எழுதிட்டு போறது ஒண்ணுதான் அந்த பொண்ணுதான் உனக்கு வேணுமா சொல்லுடா அந்த பொண்ணு தான் உனக்கு வேணுமா அப்பா இல்ல அந்த மனுஷன் இவ்வளவு பிடிவாத மறக்கிறது எனக்கு பிடிக்கல இல்லாத்தா அப்பா மனசு நோகடிக்கிறதுல எனக்கு இஷ்டம் அதுக்காக நீ அந்த பொண்ணு மேல எவ்வளவு உசுரா இருக்கேங்கிறது எனக்கு தெரியும்டா நான் பேசிட்டேன் இல்லாத்தா அப்பாவை சங்கடப்படுத்திட்டு என்னால சந்தோஷமா இருக்க முடியாது அப்பா இன்னைக்கு வரைக்கும் எனக்காக என்ன நல்லா செஞ்சிருக்காரு ஆனா நான் அவருக்காக என்னத்தா செஞ்சேன் பரவாயில்லாத்தா நான் ஏதாவது செஞ்சு மாதிரி இருக்கட்டும் கல்யாணத்தை இங்க வச்சுக்கலாம்னு சொன்னீங்க அதனாலதான் பொண்ணை முன்கூட்டியே வர சொல்லிட்டேன் இந்த பொண்ணு கூட பரவாயில்லைங்க நம்ம ராசுகுட்டிக்கு ஏத்த மாதிரி லட்சணமா அழகா இருக்கு உள்ள கூட்டிட்டு போங்க ஐயோ ஐயோ ஐயோ
பாக்கியம் இருக்கீங்களா அண்ணி? ஐ நீ தானே ராஜ்குட்டி மாமா. எனக்கு தெரியும். எங்க அம்மா போட்டோ காமிச்சாங்களே. நீ ஏன் மாமா என்ன பார்க்க வரதில்ல? பேசு மாமா. இல்ல நான் கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன். ஆ சரி. ஏங்க இது சமீபத்துல வந்த பழக்கமா இல்ல ஆதில இருந்தே இப்படிதானா? தொடர்ந்ததுல இருந்தே இப்படிதான். பாக்கலாம் கல்யாணத்துக்கு அப்புறமா சரியா போதானு? ஓ உங்களுக்கு கூட கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சரியாச்சுங்களா? நாங்க உள்ள இருக்கறோம் நீ நட உள்ள மாம் கை உள்ளல கட்டி வச்சிருவேன். இது பாற இதனால எனக்கு உங்க அப்பருக்கு சண்டை வந்தாலும் சரி இந்த பொண்ணு மட்டும் நமக்கு வேண்டவே வேண்டாம். உங்க அப்பா கிட்ட சொல்லி நான் உனக்கு வேற பொண்ணு பார்க்க சொல்றவா. அப்பா அப்பா நேத்து பத்திரிக்கைக்கு சொல்லி வார்த்தை கொடுத்துட்டாரு. இனிமே வார்த்தை மாறணும்னா அசிங்கம். வேண்டாங்க வேணா அந்த பொண்ணுக்கு நான் பாக்கத்தை கொடுக்கறேன். வாய் மூடு. என்னத வாய் மூடு? கல்யாண பந்தல்ல வெடி குண்டு வைக்கல. என் பேர் செம்புளி இல்ல. ஐ எதுக்காக அடறவன் ஜோரமா சொல்லுமா? உங்க பொண்ணு இருக்கே ரொம்ப தங்கமான பொண்ணுங்க. சொத்து இருக்கே மொரட்டி சொத்துங்க. அது மட்டும் இல்லங்க எங்க பொண்ணு வியாபாரத்துல பெரிய படிப்பு படிச்சிருக்கு. அப்படிப்பட்ட எங்க பொண்ணை இந்த ஊர்க்காரர் யாரோ ஒருத்தர் பின்னாடி சுத்தோ சுத்துன சுத்தி டாவ அடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லங்க. ஓ போடு நிறுத்துங்க. நீங்க சும்மா வளவளன்னு பேசிட்டு. அட அந்த பொண்ணு யாரு என்னன்னு அந்த பொண்ணு வயலே சொல்லட்டுமா? பாளையத்து கண்ணு நானே சின்னையா பழைய பந்தத்தை நான் தேடி வந்தேன் செல்லையா. பழையத்து பொண்ணு எங்க சின்னம்மா பழைய பந்தத்தை தான் தேடி வந்தோம் பொன்னம்மா. வீட்டுக்காரர் பேர ஐயோ வீட்டுக்காரர் பேரை சொல்லலாங்களா? அதை சொல்லாம எப்படிமா தெரிஞ்சுக்கிறது? அத சும்மா சொல்லுமா. வீட்டுக்காரர் பேரை சொல்லி ராசுக்கு ராசு குட்டி அவன் பேசுகிற பேச்சு எல்லாம் சீனி கட்டி அட கண்ணு கழகாலும் இருப்பாரே இத்தம் கலர் கலராடை அழிவாரே. இப்போ எந்த திசையில் எங்க இருக்காரோ அவர் என்ன தினமும் எங்கு துடிப்பாரோ. பாளையத்து பொண்ணு நானே சின்னையா பழைய பந்தத்தை நான் தேடி வந்தேன் செல்லையா. பொன்னம்மா
இத பாரு, உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது.
இந்த கல்யாணம் நிச்சயமா நடக்கும். கல்யாண ஏற்பாடு தான் நடக்குமே தவிர கல்யாணம் நடக்காது. ஏன்னா தாலி கட்ட போறது நீங்க இல்ல உங்க பையன். என்ன மீறி அவர் இன்னொரு பொண்ணுக்கு எப்படி தாலி கட்டுவாருன்னு நான் பாத்துறேன். என்ன நீ என்ன வம்பு கிழத்துட்டு இருக்க? எங்க அப்பா யாரை சொல்றாரோ அவங்களுக்கு தான் தாலி கட்டுவேன். என்ன மச்சான் தனியா இருக்கும்போது ஒரு மாதிரியே பேசுற. இப்ப கூட்டத்து பார்த்தா வேற மாதிரி பேசுறே. ஐயோ வர மச்சான். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிற மாதிரியே தெரியுது. அந்த பொண்ணு சொடுக்க போட்டு போயிட்டா கல்யாணத்தை நிறுத்திடுவாளா? எதுக்கு போய் பயந்துகிட்டு? எங்களுக்கு பயம் அந்த பொண்ணு நினைச்சல உங்க புள்ளையும் நினைச்சுதான். கரெக்ட். அந்த பொண்ணு என்னவோ மச்சா மாமான்னு சொல்லிட்டு போகுது. என்னடா ராசுகுட்டி அப்பா நீ யார? வார்த்தையே வர மாட்டேங்குது. தடுமாறாரு. இல்ல நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன் அப்பா. நீ பாத்து அம்மிக்கல்லு தாலி கட்ட சொன்னாலும் நான் கட்டுறது தயாராக்கப்பா. பாருங்க இப்ப கூட அம்மிக்கல்லுன்னு தான் சொல்றாரு. பூவாத்தா அப்படின்னு என் பொண்ணு பேர சொல்ல மாட்டேங்குது. எக்காரணத்தை கொண்டு என் பையன் என் மானத்தை கெடுக்க மாட்டான். நம்புங்க. என்ன மச்சான் இங்கெல்லாம் போய் தவிட்டு கொட்டிக்கிட்டு? நீ எதுக்கு இங்க வந்த? இங்க வராம வேற எங்க போறதா? இத பாரு நேத்து எங்க அப்பா ராஸ்குட்டி உன நான் நம்பறேன்னு சொல்லி சொன்னாரு. இப்ப நீங்க வந்து இப்படி கலாட்டா பண்ணிட்டே தெரிஞ்சது எங்க அப்பா என்ன தொலைச்சு கட்டிடுவாரு. ஐயோ ஐயோ இத பாரு இந்த வழியா ஒரே ஓட்டமா ஓடிடு. இத பாரு உன்னை தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கிறேன் என்ன மாட்டி விட்டாத காப்பாத்து. யோ இப்ப நான் போனா அவர் கண்டிப்பா என்ன பாத்துருவாரு. நான் போய் இந்த வக்கே போர்க்குள்ள ஒளிஞ்சுக்கிறேன். அவர் போனோட நான் வெளியில வந்துடுறேன். சீக்கிரம் ஓடு ஒளி. அஜிபாயா மச்சான் அப்பா போனவன கூப்பிடு. ஏண்டா ராசுகுட்டி அப்பா ஆளுங்க ஒழுங்கா வேலை பாக்குறாங்களான்னு கவனிக்காம நீ ஏண்டா வேலை பாத்துக்கிட்டு இருக்க? இல்லப்பா சில வேலைங்க எல்லாம் நம்ம பொறுப்பா பாக்குற அளவுக்கு ஆளுக்காரங்க பார்க்க மாட்டாங்க. அந்த லிஸ்ட் எடு. எந்த லிஸ்ட் மச்சான்? அதான் நோட்ல பேர் எழுதணும். அது இந்தாங்க மச்சான். போட்டேன் நீ போ. நீ போய் பருத்தி காட்டுல வேற வேலையை பாரு அப்பா. இங்க நல்லா இருக்கு. சி வெயிலா இருக்கு. அங்க நல்லதுக்கு போலாம் வா. என்னங்க என்னங்க அது பட்டு கோவணம் மாதிரி இருக்கு? இத கட்டுற அளவுக்கு நம்ம காட்டுல யாரும் அவ்வளவு அந்தஸ்தா இல்லையே. ஒருவேளை நீங்க கட்டிட்டு ஜருக இருக்க குத்துதன் அவுத்து விட்டீங்களா? காய்கி ஒண்ணு ஆயிலையே என்ன கல்யாண நேரம் பாருங்க. இல்ல அத பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. இது பொம்பளைங்க போடுற தவணி மாதிரி இல்ல? இல்ல இல்ல யாரோ பிடிக்கலாம் தூக்கி வீசிட்டு போயிட்டாங்க. தூக்கி போற போட. பட்டு கோமணத்தோட அருமை யாருக்கு தெரியுது மச்சான்? போயிட்டாரா? ஆனாலும் நீ ரொம்ப மோசம் மச்சான். உதட்டு வேற கடிச்சிட்ட தாவணியையும் உருவிட்ட உள்ள உடம்பெல்லாம் ஒரே அரிப்பா அரிக்குது. நல்ல வேலை உச்சகட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி உங்க அப்பா வந்துட்டாரு. இல்ல இந்நிறைய கற்பே பறி போயிருக்கும். இத்தனை பேருக்கு முன்னால இப்படி ஆயிடுச்சு. நான் வர மச்சான். என் தாவணி இங்க இருக்க. வர மச்சான் நாளைக்கு பாக்கலாம். வர சம்பளி. அண்ணே நேத்து வேற நாங்க சொன்னோம். இன்னைக்கு கண்கூடாவே பாத்துட்டீங்கல்ல அப்பா. நான் பாட்டுக்கு வேலை பாத்துட்டு இருந்தேன். அந்த பொண்ணு திடீர்னு வந்து வலுக்க டைம் என்கிட்ட பேச்சு கொடுத்தா. நான் வேண்டாண்டி எங்க அப்பா பார்த்தா என்ன தொலைச்சு கட்டிடுவான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நீ வந்துட்ட. நான் ஓடிடுன்னு சொன்னதுக்கு அந்த பொண்ணு இல்ல இல்ல நான் வைக்க பரப்புக்குள்ள மறைஞ்சுக்கிறேன் உங்க அப்பா போனதுக்கு அப்புறம் வெளியே வர்றேன்னு சொன்னா. பேருன்னு நடுவுல பேச்சு கொடுத்து என்ன மாட்டி விட்டாப்பா. நம்புப்பா. டேய் ராசுகுட்டி இந்த கல்யாணமான பிரச்சனை இதுல ஏதாவது தடங்கள் வந்தது அப்புறம் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன். இல்லப்பா என்னால எந்த தடங்களும் வராது என்ன நம்புங்கப்பா.
நம்புறேன்டா. ஏய், இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க? வரவங்களை போய் கவனிடா, போடா. போலீஸ் வந்திருக்கு. போலீஸா? இந்த நேரத்துல இங்க இருக்கு வந்திருக்கு தெரியல. ஐயனா கையோட கூட்டு வர சொன்னாங்க. வணக்கம். என்ன மேம், மாப்பிள்ள பேர் ராஜ்குட்டி தானே? ஆமா. பொண்ணு பேரு? பூவாத்த. ஐம் சாரி, நீங்க இந்த கல்யாணத்தை நடத்த முடியாது. மச்சான், சும்மாடியா? ஏன் நடத்த முடியாது? இங்க வாமா. அந்த பத்திரிக்கையை கொடுமா. இந்த பத்திரிக்கை ஏற்கனவே உங்க பையன் ராசுகுட்டிக்காக அடிச்சது தானே? ஆமா. இதுல ருக்மணின்னு போட்டிருக்க, அது இந்த பொண்ணோட பேர் தானே? ஆமா. பின்ன எதுக்காக இந்த பொண்ணை விட்டு இன்னொரு பொண்ணை வச்சு கல்யாணம் பண்றீங்க? அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டா, அதனால இன்னொரு பொண்ணு ஏற்பாடு பண்ணிட்டு. கிடையவே கிடையாது. இன்ஸ்பெக்டர் சார், என்ன நிச்சயம் பண்ணும்போது இந்த பெரிய மனுஷன் 50 பவுன் டவுரி கொடுத்தா போதும்னு சொன்னாரு. இப்ப திடீர்னு 4 நாளைக்கு முன்னாடி வந்து 300 பவுன் டவுரி வேணும் கேக்குறாரு. நீங்க கேக்குறதுல கொஞ்சம் கூட நியாயம் இல்லைன்னு சொன்னா உடனே வேற பொண்ண பார்த்து கல்யாணம் நடத்த பாக்குறாங்க. ஏய், பச்சை போய் பேசாத. நான் 300 பவுன் கேக்குறேன். இது வரமா, உனக்கு என் பையனை பிடிச்சிருக்கு, அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அது வரைக்கும் நியாயம். அதுக்காக இப்படி இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி 4 பேருக்கு முன்னால என் புருஷனை அவமானப்படுத்தாத, நல்லா இல்ல? இத பாருங்க இன்ஸ்பெக்டர், என் பையன் படிக்காதத காரணம் காட்டி எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லி அடிச்ச பத்திரிக்கை கிழிச்சிய மூஞ்சில வீசி எறிஞ்சிட்டு போயிட்டான். அதுக்கு இந்த ஊரே சாட்சி. ஐயோ, என்னது படிச்ச பத்திரிக்கையை நான் கிழிச்சனா? ஐயோ 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 ஐயோ. அம்மாடி, நீ கிழிக்கல, சும்மா இருங்க. இன்ஸ்பெக்டர், என்னோட தகுதி தராதல இந்த ஊருக்கே நல்லா தெரியும். என் வீட்டுல நடக்கிற இந்த நல்ல காரியத்தை கெடுக்கணுங்கிறதுக்காக வேணும்னே இவன் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கா? இது உங்களுக்கு புரியலையா? கரெக்ட் சார், உங்க பக்கமே நியாயம் இருக்கலாம், ஆனா தௌரி பிரச்சனை. அந்த பொண்ணு எங்க ரிப்போர்ட் பண்ணனால இதை நீங்க கோர்ட் மூலமா தான் தீர்த்துக்க முடியும். சரி சார், முதல்ல அந்த கல்யாணத்தை முடிச்சிடறேன், அதுக்கப்புறம் கோர்ட் மூலமா என்ன வந்தாலும் நான் கவனிச்சுக்கிறேன். சாரி சார், நீங்க இந்த கல்யாணத்தை நடத்தினா மாப்பிள்ள மாப்பிள்ளையோட அப்பா அம்மா எல்லாரையும் நான் அரெஸ்ட் பண்ண வேண்டியது வரும். அப்பா, நான் ஜெயிலுக்கு போறாலும் பரவாயில்லப்பா, எப்படியா அந்த கல்யாணத்தை நடத்திடுவோம்பா. மாப்பிளே, என்ன சொன்னா? நீ ஒரு பொண்ணு தானே, இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை எப்படி நீ சீரழிச்சிட்டியே, இது தப்புன்னு உனக்கு தெரியல? சொல்லு, இதனால உனக்கு என்ன லாபம் வந்தது? சும்மா ஏன் என்னைய குத்த சொல்றீங்க? எங்க அப்பா மீறி என்னால எதுவுமே பண்ண முடியாது. நீ இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணா கல்யாணம் நின்னு போயிடும், அதுக்கப்புறம் நாம ரெண்டு பேரும் கோயில போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு உங்க புள்ளதான் ஐடியாவே கொடுத்தாரு. ஏய், நான் ஐடியா கொடுத்தனா? அப்ப இல்லப்பா. என்ன இல்லப்பா? செம்புலி, பேசும்போது நீ தானே கூட இருந்த? இருந்தேன், ஆனா அது 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 பேசாம உண்மையை ஒத்துக்கங்க. ஐயோ, அண்ணி சொல்றதாங்க 100க்கு 100 கரெக்ட். அப்பா, அப்படி பாக்காதப்பா. மாமா, அப்பா, அந்த பொண்ணு வேணும்னு மாட்டி விடுறதுக்காக உங்ககிட்ட போய் சொல்றப்பா, தயவு செஞ்சு என்ன நம்புப்பா. வெளிய போடா அநாதம் நாயே. என்ன சொன்னீங்க? ஒரு தடவைக்கு 10 தடவை அவங்ககிட்ட கேட்டு தாண்டி பத்திரிக்கை அடிச்சிருக்கேன், அப்படி இருந்து அந்த பொண்ணு கூட சேர்ந்து என்ன இவ்வளவு கேவலப்படுத்தி இருக்கான்னா? அதுக்காக அதுக்காக இப்படி ஒரு வார்த்தை சொல்லணுமா? ஆமா, அவன் அநாதான், அதனாலதான் அந்த அநாத புத்தியை காட்டிட்டான். போதும், நிறுத்துங்க. இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க. இப்ப தாங்க தெரியுது, இத்தனை நாளா என் புள்ள கண்டபடி காசு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கானேங்கிறதுக்காக திட்டுறீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இல்ல, ஆரம்பத்திலிருந்து உங்க அடி மனசுக்குள்ள அவ யாரோ நீங்க யாரோங்கிறது உறுத்துக்கிட்டே இருந்திருக்குது, அதனாலதான் இத்தனை பேருக்கு மத்தியில் அவனை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டீங்க. சும்மா எப்ப நீங்க அவனை வெளியில போன்னு சொல்லிட்டீங்களோ, இனிமே நானும் உங்க கூட இருக்க போறதில்ல. என்னைக்கு இந்த ஊரறிய அவனை உங்க புள்ளேன்னு ஒத்துக்கிறீங்களோ அன்னைக்கு நாங்க வந்துக்கிறோம். வாடா ஆத்தா, நீ கொஞ்சம் பொறுமையா இரு ஆத்தா. எதுக்கா இவ்வளவு கோவப்படுற? அப்பன் தானே அந்த வார்த்தை சொல்லுச்சு. உங்க அப்பன் தானே அந்த வார்த்தை சொல்லக்கூடாது, வேற எவன் வேணாலும் சொல்லிக்கிட்டோம். வா ஆத்தா, வாய மூடிக்கிட்டு வா. ஏன் போற? சொன்னா கேள ஆத்தா. வேண்டா ஆத்தா. என்னடா
சும்மா ஏய் குதிரி டேய் சும்மா இருடா இவ்வளவு எல்லாம் பண்ணவே நேசமால குதிச்சால குதிச்சிர வாடா அவ குதிக்க மாட்டா குதிச்சாரமா ஆதா டேய் என்னமா இது பைத்திய கர்த்தரமா இருக்கு கீழ இறங்கி வாமா உங்க புள்ள என்ன கல்யாணம் படிக்கிறதா இருந்தா மட்டும் தான் கீழ இறங்கி வருவேன் ஏய் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் டேய் அங்க இருந்து கீழ குதி குதிச்ச அரையும் குறையுமா உசுறு இருந்ததா கையில அருவாளுக்குது ஒரே போட போட்டு தள்ளிறேன் டேய் பேசாம இருடா என்னமா இது கழுத்துல கத்தியை வச்சிட்டு பேசுற மாதிரி பேசுற உடனே கல்யாணம்னா எப்படி அவங்க அப்பா கிட்ட பேசி கிசி சமாதானம் படுத்த வேண்டாம் அவங்க அப்பா எப்பவோ சமாதானம் ஆகட்டும் இவரே கழுத்துல எப்பவோ தாலி கட்டட்டும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல நீங்க இப்போ நான் தான் உங்க மருமகன்னு வார்த்தை கொடுக்கறதா இருந்தா மட்டும் தான் நான் கீழ இறங்கி வருவேன் ஐயோ என்ன இப்படி திக்கல்ல மாட்டி விடுறாளே நீ எந்த காரணம் கொண்டு வார்த்தை கொடுக்காத இத பாருங்க நான் 1 2 3 னு 3 வரைக்கும் எண்ணுவேன் அதுக்குள்ள நீங்க என்ன மருமகளேன்னு கூப்பிடல கக்கைய குச்சிருவேன் வேண்டாமா சொன்னா கேளு 1 2 3 குதி அடே சும்மா இருடா சரி 3 ஐயோ வேண்டாமா வேண்டாமா என்ன சொன்னீங்க வேண்டாம் மருமகளே வா அப்ப உடனே கீழ இறங்கி வந்துற டேய் நில்ல நில் நீ இறங்கி வா உன்னை வெட்டற இல்லையா பாரு அடே என்னடா நீ என்னடா பச்ச போய் பேசி கல்யாணம் பண்ணல அப்பாக்கு அவ்வளவு பெரிய அவமானத்தை உண்டாக்கிட்டான் அதோட உன்னை அப்பா வேற பிரிச்சிட்டான் நீ எதுக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசறன்னு வரல எல்லாம் சரதாண்டா இப்போ அவ கீழ குதிச்சு வச்சு உசுறு கிசுறு போயிடுச்சுன்னா அப்புறம் அந்த பழியும் உன் மேல தான்டா விழுகும் எது வந்தாலும் பரவாயில்ல அப்பா சம்மதிக்காம எந்த ஜென்மத்துக்கு அவ கழுத்துல நான் தாலி கட்ட மாட்டேன் அத்தை வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம் வீட்டுக்கா எந்த வீட்டுக்கு உங்க வீட்டுக்கு தான் எங்க அடே 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 பேசாம இருடா நான் பேசிக்கிறேன் இந்த பாருமா நீ கல்யாணம் ஆகாத பொண்ணு ராத்திரி நேரத்துல வெளிய இடத்துல எல்லாம் தங்கினா ஊர் உலகத்துல ஒரு மாதிரியா பேசிடுவாங்கம்மா அப்படியா ஏய் என் பொட்டிய கொண்டாடி இது பாருங்க அத்தை நான் வரும்போது எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன் அடஞ்சா ராசு குட்டி இல்லனா ரயில்வே டிராக் ஆரோ கோல வந்து நீங்க இப்பவே என்ன வீட்டு கூட்டிட்டு போகல நான் இங்கேயே இப்படியே உட்கார்ந்துருவேன் நீங்க சொன்ன மாதிரியே நான் கல்யாணம் ஆகாத பொண்ணு அதுலயும் தலதலன்னு ததும்பி நிற்கும் பருவம் ராத்திரிக்கு யாரெல்லாம் வந்து என்னெல்லாம் ஆக போகுதோ ஆகட்டும் ஐயோ அக்கா அவ பசபரா நடிக்கா ஏய் உன்னை பதட்டப்படாத எப்படி அவங்க அப்ப ராத்திரிக்குள்ள பொண்ண காணோம்னு தேடி வரத்தான் போறாரு அதுக்குள்ள நான் இவளை சமாதானப்படுத்தி அவரோட அனுப்பிடுறேன் அது வரைக்கும் நம்ம கூட இருக்கட்டுப்பா இப்பதான் நமக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு ஆமாம்பா பயன்படுத்திக்கலாம் வா சரிப்பா கேரியர் இவங்கிட்ட கொடுத்துட்டு நீ வீட்டுக்கு போ கொடுங்க நீ பெரிய பொண்ணுக்கு நானா சோறு போடுறது போய் பாசம் பொங்குற அளவுக்கு அழுதுகிட்டே சாப்பாடு போடணும் புரிஞ்சுதா போ பெரியப்பா நீங்க காலையில இருந்து சாப்பிட வந்தால என் மனசுக்கு என்னமோ மாதிரி இருக்கு அதனால எங்க வீட்டுல சாப்பாடு கொண்டு வந்த சாப்பிடுங்க பெரியப்பா என்ன பண்றது பெரியப்பா என் மனசுக்குள்ள எத்தனையோ என்னமோ இருக்கு ஆனா வெளியில சொல்ல முடியலையே ஆமா அவங்க ரெண்டு பேரும் எங்க இருக்காங்க யார் ரெண்டு பேர் பெரியப்பா வேற யாரா என் பொண்டாட்டி என் பிள்ளையும் தான் அவங்க தோட்டசாலையில் இருக்கிறாங்க இத பாரு நீ நேர அவங்க கிட்ட போய் இப்பவே மரியாதை ரெண்டு பேரும் வரப்போறீங்களா இல்லையான்னு அப்பா கேட்டாருன்னு சொல்லு சரி பெரியப்பா அண்ணே இப்ப நேரா தோட்டத்து சாலையில அண்ணியை பார்த்துட்டு தான் வரேன் அண்ணி பாலேட்டு பொண்ணுக்கு வார்த்தை கொடுத்துட்டாங்களா என்னது வார்த்தை கொடுத்துட்டாங்களா வந்தா மூணு பேரும் சேர்ந்து வருவோம் இல்லைன்னா வரமாட்டோம்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க ஏண்டா நான் ஒருத்திக்கு வார்த்தை கொடுத்து மன வர வரைக்கும் வந்து அசிங்கப்பட்டு நிக்கிறா அதை பத்தி அவனுக்கு கவலையே இல்ல எவைய மூஞ்சில பத்திரிக்கை அடிச்சாலும் அவனுக்கு வார்த்தை கொடுத்துட்டாரா இதே வார்த்தைதான் பெரியப்பா நான் பெரியம்மா கிட்ட சொன்னேன் அதுக்கு பெரியம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா எனக்கு என் புள்ளதான் முக்கியம் என் புள்ள விரும்புற பொண்ணுதான் முக்கியம் எனக்கு வேற எதை பத்தியும் கவலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க பெரியப்பா ஓ அந்த அளவுக்கு வந்துட்டாரா இத பாரு வர வெள்ளிக்கிழமை வரைக்கும் டைம் கொடுக்குறேன் அதுக்குள்ள அந்த பொண்ணை விரட்டிட்டு மரியாதையா ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தா பொண்டாட்டி புள்ள இல்ல அவங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல தீர்மானமா சொல்லிட்டு போ நீ ஆயிரம் சமாதானம் சொல்லாதா நான் ஒத்துக்க மாட்டேன் நான் போய் அப்பா கைய கால புடிச்சு கெஞ்சியாவது வீட்டுக்குள்ள படுத்துக்கிறேன் அப்படி அவர் முடியாதுன்னு சொன்னார்னா வீட்டு வாசல்ல வீதியில படுத்துக்குவேன் இவருக்கிறத நான் படுக்கவே மாட்டேன் வாழைப்பழத்தை வாங்கிதான் கொடுக்க முடியும் உரிச்சு வாயிலையே வைக்க முடியும் இல்ல சரி விடுங்க அத்த நாம எல்லாருமே மாமா கிட்ட சண்டை போட்டுட்டு வந்தோம் இல்லாம இவர் ஒருத்தராவது அவர் பக்கம் இருந்தா மாமாக்கு கொஞ்சம் சீக்கிரம் சமாதானம் ஆகும் புறப்படுங்க மச்சான் மச்சான நான் எதுக்கு
நீ இங்க என்ன பண்ண போற? அண்ணியோட ஸ்நேகிதி ஞான் அந்த ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்கல்ல? ஆமா. அவங்க ராத்திரி அண்ணியை தேடி இங்க வரானு சொல்லிருக்காங்க. அதுக்கு அவங்க வந்தாக்க பாயத்தலணி எடுத்து கொடுத்து சாப்பிட வச்சு படுக்க வச்சு தூங்க வைக்கவனா? யார் நீங்க? ஐயோ! ராஸ்குட்டி, உன்ன பக்கத்தா வந்துட்டேன். நீயே ஏத்தாப்ல வந்துட்டே? நான் அவசரமா அப்பாவை பாக்கணும். ராஸ்குட்டி, அப்பா தான் அவளை பாத்துட்டு வர சொல்லி எங்களை அனுப்பிச்சு வச்சிருக்காரு என்ன? அப்பா அனுப்பிச்சு வச்சா? என்ன விஷயம்? நல்ல விஷயம் தான். நடந்துகிட்டே பேசலாமே. அப்பா கிட்ட நான் சொன்னேன், எதுக்குன்னு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, அண்ணி வேற அந்த பொண்ணுக்கு வார்த்தை கொடுத்துட்டாங்க, அதனால சமாதானமா போறதா நல்லதுன்னு சொன்னேன். அதுக்கு பெரியப்பா சொன்னாரு, அந்த பொண்ணு தான் அதிகம் படிச்சவன்ற திமிர்ல இருக்காரா, அதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு. இருந்தாலும் உங்க பெரிய அத்தாக்காரி அவளை வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டா இல்ல, எதுக்கும் வர வெள்ளிக்கிழமை வரைக்கும் டைம் கொடுப்போம். அந்த பொண்ணு குடும்பத்துக்கு அரங்கி ஒடுங்கி நம்ம ராசுகுட்டியோட ஒத்துமையா வீட்டு வேலையெல்லாம் பொறுப்பா பாத்துக்கிட்டான்னா, அதுக்கப்புறம் சனிக்கிழமை உட்காந்து நாம எல்லாம் கல்யாணத்தை பத்தி பேசலாம் அப்படின்னு சொன்னாருன்னு. எங்க அப்பாவே வர வெள்ளிக்கிழமை வரைக்கும் டைம் கொடுத்து அந்த பொண்ணு எப்படி என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னாரா? ஆமா பெரியப்பா அப்படிதான் சொன்னாரு. நான் எதுக்கும் எங்க அப்ப கிட்டே நேருக்கு நேரம் ஒரு வார்த்தை கேட்டு வந்துறேன். ராஸ்குட்டி ராஸ்குட்டி, அப்பா இதான் சொன்னாரு. இல்ல இல்ல, எனக்கு எங்க அப்பா வாயில கேட்டதான் திருப்தி. என்னடா? இல்ல நீ என்னமோ இவங்க கிட்ட வர வெள்ளிக்கிழமை வரைக்கும் பாப்போம். ராஸ்குட்டி, சித்தப்பா நான் சொல்றேன், எம்எல்ஏ நம்பிக்கை இல்லையா? சித்தப்பா நம்பிக்கை இருக்கு இல்லங்கறது அது வேற பிரச்சனை. எங்க அப்பா வாயால நான் ஒரு தடவை கேட்டேன்னா எனக்கு ஒரு திருப்தி இருக்குமல்ல? அதுதான். என்ன தலா ஏன் வாயால கிழிக்கிறது? நான் தான் சொன்ன வெள்ளிக்கிழமை என்ன போட. சரிப்பா கோவப்படாத, நீ சொன்ன சரிதான். நீ சொன்ன மாதிரியே வர வெள்ளிக்கிழமை நான் வரேன். ஏம்புள்ள, நீ குடும்ப பாங்க ஒழுங்கா நடந்துக்கிறியா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சுக்கத்தானே எங்க அப்பா உனக்கு வெள்ளிக்கிழமை வரைக்கும் டைம் கொடுத்தாரு. கால எழுந்திரிச்சு பொறுப்பா தோட்ட வேலைக்கு கவனிப்பியா, அதை விட்டு போட்டு கைத்துல கல்ல கட்டி விளையாடுறது என்ன அர்த்தம்? மை டியர் மச்சா, இதெல்லாம் என்ன? இது புடலங்க, இது கூட எனக்கு தெரியாதா? தெரியுதுல்ல, கைத்துல கல்ல கட்டி அத புடலங்காயில தொங்க விட்டா புடலங்கா சுருண்டுக்காம நீளமா வளருங்கிறது சாதாரண ஒரு கிராமத்தாள் கூட தெரிஞ்ச விஷயம். ஓஹோ, அப்படியெல்லாம் ஒண்ணு இருக்கோ? வேட்டிய மடிச்சு கட்டிட்டு உட்கார். எதுக்கு உட்காரியா சொல்றேன்? இல்ல நான் இப்படியே உட்கார்றேன், விஷயத்த சொல்லு. இந்தா இதெல்லாம் கொண்டு போய் ஒவ்வொரு காயிலையும் கட்டு போ. இத பாரு, நடுவுல கட்டாத, கீழ கோணையில கட்டணும். சரி. இந்தா என்ன அந்த ஒண்ண கழுத்துல கட்டிக்கோ. ஒரு கல் மிச்சம் தூக்கி போடுவியா, அது விட்டுட்டு கால் தடி உட்கார்ந்து அப்பா வந்துட்டு இருக்காரு. ராசுக்குட்டிக்கு அப்பா என்ன தெய்வம் மாதிரி, நீ வேணா பாரு, நம்ம ராசுக்குட்டி இன்னைக்கு நாளைக்கோ அந்த பொண்ணை கட்டாயமா திருப்பி அமிச்சிருவாரு. அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல். பழமொழியே இப்படி இருக்குல்ல, கலப்பை எப்படி மேலோட்டமா பிடிச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நல்லா அழுத்தி புடியா, அட ரெண்டு கையையும் சேர்த்து புடிங்கறல்ல. இப்ப ஓட்டுற ஓட்டுல மண்ணு ரெண்டு பக்கமும் பொல பொல பொலன்னு வரணும், புரிஞ்சுதா? இப்ப ஓட்டு. டேய் அமாவாசை. என்னப்பா இங்க வா. என்னப்பா உன் வலது கையை காட்டு. எதுக்குப்பா? எனக்கு ஏதாவது பொண்ணுங்கன்னு பாக்க போறியா? ஏற்கனவே என் கைய பார்த்து ஒரு ஜோசிக்கார எனக்கு ரெண்டு மூட்டடி சொன்னா பாரு. அவங்க
உங்க சொந்த பந்தத்துல யாராவது இருந்தா புத்திமதி சொல்லுங்க. அட பாவி பாவி, ஏன்டா இப்படி பண்ணிட்ட? ஏன்டா தம்பி, மாசத்துக்கு ஒரு எல்லை உண்டுடா. அதுக்காக இப்படியாடா கண்மூடி தரமா நடந்துக்குவாங்க? பெத்த அப்ப மேல இல்லாத பாசம் பெரியப்ப மேல எப்படிடா வந்தது? ஏன்டா நம்ம பெரிய குடும்பம் ஒன்னு சேர்றதுக்காக வேண்டி கோயிலுக்கு வந்து கையில இப்படியாடா சூடத்தை கொளுத்திட்டு இருப்பாங்க. मनसुले கவனி நாராயணா நாராயண நாராயண நாராயணா நமோ நாராயணா நமோ நமோ நாராயணா தான் கெட்ட குரங்கு வனத்தையும் சேர்த்து கெடுக்கும்னு சொல்லுவாங்க அது உன் விஷயத்துல நூத்துக்கு நூறு பொருந்தும் படிச்சிருக்கோங்கிற திமிரில நீயும் கெட்டு அவர் வாழ்க்கையும் கெடுத்து என் மானத்தையும் காத்துல பறக்க விட்ட இன்னும் என்ன மிச்சம் இருக்குன்னு சொல்லி வந்து உட்கார்ந்துருக்க வர வெள்ளிக்கிழமைக்கு மேல என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க இன்னைக்கு சனிக்கிழமை நாம நேத்தும் போய் ராசுகுட்டி கிட்ட சொல்லிட்டு தான் வந்தோம் இன்னைக்கே வரும்போது ராசுகுட்டியை பார்த்துட்டு தான் வந்தோம் ஆனா நம்ம ராசுகுட்டி எதுக்காக கவலைப்படுற மாதிரி தெரியல இதெல்லாம் நினைக்கிறப்ப நம்ம பெரியப்பாவுக்கு துக்கம் தொண்டை அடைக்காதப்பா ஏனே வேணும்னா ராசுகுட்டிக்கு இன்னொரு வாரம் கெடு கொடுத்து பார்க்கலாமா முகம் கழுவிட்டு வந்துடுறேன் போட்டு சாலைக்கு போய் கடைசியா நேருக்கு நேரம் நானே ஒரு வார்த்தை கேட்டு வந்துடுறேன் என்னப்பா மாட்டிக்கும் போல இருக்க ஏய் கோடா போடாடா எவ்வளவு நேரம் சாமி கும்பிட்டுப்ப ஐயம்மா நமக்காக காத்து ஆத்தா ஐயா இங்கே வந்துருச்சு சீக்கிரமா பெஞ்ச் வச்சற எடுத்து வா வாங்க வாங்க நாங்களும் இங்க வரதுக்கு தயாரா தான் இருக்கோம் ஏம்பா வாசல்ல நின்ட வா உள்ள உட்காரு ஆத்தா வாங்க படுக்கறங்க புள்ள வரேன் கேக்க போய் புருஷன தொலைச்சிட்டு வந்தான்னு சொல்லுவாங்க அது ஓ விஷயத்துல கரெக்ட்டா போச்சு என்னங்க ஏ இப்படி எல்லாம் பேசுறீங்க வர வெள்ளிக்கிழமைக்குள்ள அவளை வீட்ல இருந்து அனுப்பல பொண்டாட்டியும் கிடையாது புள்ளையும் கிடையாது நான் சொல்லி அனுப்பியும் கூட அவளை இல்ல வீட்ல வச்சிட்டு இருக்கீங்களே உங்க ரெண்டு பேருக்கும் என்ன நெஞ்சலத்தை இருக்கணும் என்னப்பா சொல்ற வர வெள்ளிக்கிழமை வரைக்கும் பாப்போம் அந்த பொண்ணு குடும்பத்துக்கு ஏத்தவளா இருந்து வீட்டு வேலை எல்லாம் பொறுப்பா செஞ்சானா அதுக்கப்புறம் சனிக்கிழமை உட்கார்ந்து கல்யாண சமாச்சாரம் எல்லாம் பேசலான்னு நீ தானப்பா சொல்லி அனுப்பிச்ச நான் கல்யாண சமாச்சாரம் பேசலான்னு சொன்னா நிரமாசி அன்னைக்கு நீங்க என்ன வார்த்தை சொன்னீங்களோ அதுல ஒரு எழுத்து கூட பிசகாம நானும் எங்க அப்பனும் அப்படியே ராசு குட்டி கிட்ட சொன்னோம் பிறகு போற என் குழந்தை மேல சத்தியம் என்ன பண்ற பாருங்க அவன் சொல்றதாப்பா கரெக்ட் நான் தான் போய் பேசிட்டேன் கேட்டியாடி உன் புள்ள யோகிதை என்னன்னு அவ வாயிலே வந்துருச்சு இத்தோட சரி இனிமே நீ என் பொண்டாட்டி இல்ல இவன் என் மகன் இல்ல சரி என் கண்ணு ராசுகுட்டி நம்ம பழிய ஏத்துக்கிட்டாலும் பரவாயில்ல வயித்துல இருக்க பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறியே இந்த நல்ல மனச நிச்சயமா ஒரு நாளைக்கு உங்க அப்ப புரிஞ்சுக்க தாண்டா போறாரு அப்படி இல்லை
இந்த உலகத்துல சாமியே இல்லடா உட்கார் வைத்தியரே வீட்ல இருக்காச்சும் உடம்பு சுகம் இல்லீங்களா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஊமத்தந்தழ இல்லனா அரளி விதை இத அரைச்சு குடிச்சோம்னா எவ்வளவு நேரம் கழிச்சு உயிர் போகும் ஒரு 4-5 மணி நேரத்துக்குள்ள மாத்து மருந்து கொடுத்துட்டாங்க பொழச்சுக்குவாங்க அதுக்கு மேல போனா ரொம்ப கஷ்டம்ங்க அப்போ ஒரு மணி நேரத்துக்குள்ள மாத்து மருந்து கொடுத்தா ஒண்ணாவாதல்ல ஒண்ணாகாதுங்க ஏனுங்க யாராவது குடிச்சிட்டாங்களா இனிமே தான் குடிக்க போறாங்க குடிச்ச ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன் யோ பொன்னதையா அப்பா அம்மா பிரிஞ்சிருக்காங்க அந்த கவலை தானே இது பாரியா எப்பவுமே கஷ்டம் வரும்போது தயா தைரியமா இருக்கணும் என் கழுத்து கத்தி வந்தா தைரியமா இருப்பேன் அப்பா அம்மா எல்லாம் பிரிஞ்சிருக்காங்க எப்படி தைரியமா இருக்க சொல்றேன் சரி அண்ணன் ஒண்ணு சேர்க்கிறதுக்கு நான் தான் முயற்சி பண்ணும் நீ இப்படி இடிஞ்சு போக்கு அந்த எப்படியா இது பார் எனக்காக ஒரு உதவி பண்றியா சொல்லு உன்னை பிரிஞ்சு போறது தவிர வேற எது வேணாலும் செய்ற வேற என்ன கிணத்து ஊசி சாருங்கிற அதை செய் அவன் தானையா உனக்காக அதை நான் செய்யற ஐயோ ருக்மணி ஐயோ நீ இல்லாம எனக்கு வாழ்க்கை இல்ல பிள்ளை என்னது மூணு தடவை தண்ணிக்கு மேல வந்து அதுக்கப்புறம் ஒண்ணு போவாங்கன்னு சொல்லுவாங்க முதல் தடவைய போயிட்டே பிள்ளை ஐயோ ருக்கு ஐயோ ருக்கு நான் தப்பு பண்ணிட்டேன் தெரியாம சொல்லி நீ முஞ்சி உள்ள போறே இல்லேன்னு சொல்லி பாக்குறதுக்காக ஆ இப்படி இப்படி என்ன கண்ணுது இங்க பாரு என்ன பாரு என்ன பாரு பாவி மகளே ருக்மணி என்ன மோசம் பண்ணிராதடி நீ இல்ல எனக்கு வாழ்க்கையே இல்ல மனசுக்கு மட்டும் ஆசை இருக்குல அப்ப என்ன வெளியில பேச போடுற ஏயா செத்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஜீவனான அவசரங்கள் எல்லாம் வெளியில வருமா டேய் சும்மா கிண்டல் அடிக்காத நீ கல்யாணத்துக்கு வந்து கவண்டா நடந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு பிரச்சனை வந்தது இல்லனே நேரா என்ன நடந்துருக்கு தெரியுமா என்ன நடந்துருக்கும் வரன் சூப்பர் பண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீயும் கூடவே வரன் சூப்பிட்டு இருப்ப அவ்வளவுதான் ஏண்டி எங்க அப்பா அம்மா இவ்வளவு தூரம் பிரிஞ்சிருக்காங்க அத பத்தி உங்களுக்கு கவலையே கிடையாதா ஐயா வாய் விட்டு சொன்னாதான் கவலையா என் மனசுக்குள்ள என்ன இருக்குனு உங்களுக்கு தெரியுமா என்னது தூக்க மாத்திரையை பொடி பண்ணி வச்சிருக்க நாளைக்கு உங்க அப்பா கிட்ட போய் நான் இந்த ஊரை விட்டு போயிடுறேன் தயவு செஞ்சு உங்க புள்ளியும் பொண்டாட்டியும் வீட்டோட சேர்த்துக்கங்கன்னு சொல்லிட போறேன் அதுக்கப்புறம் நான் எங்கேயோ போய் இதை சாப்பிட்டு செத்துலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஏற்பாடு என்ன அரளி விதை தானே ஆமா
சாப்பிட்டேன்னு ஒரு மணி நேரம் ஆயிருக்குமா? கொஞ்சம் இரியா, இப்ப என் பொண்ணை எதுக்காக காப்பாத்தணும்? வாழ்க்கை போற விரல் சூப்பர் இருக்கா, அவ செத்து தொலையட்டும். அட நீங்க என்ன இந்த நேரத்துல இதெல்லாம் பேசிக்கிட்டே, நீங்க மருந்து கொடுங்க வைத்தியரே. யோ நிறுத்தியா, இந்த ஆளால என் பொண்ணோட வாழ்க்கையே கெட்டு போச்சு. இவரெல்லாம் ஒரு பெரிய மனுஷரா இல்லையா? கொஞ்சம் கூட மரியாதை வரணும். பெரிய பண்ண பெரிய மனுஷன் கிரிய மனுஷன்னு பின்ன என்னடா பொண்ணை பித்தவனா? அந்த துடிப்பு எனக்கு தான் தெரியும், உனக்கு எப்படா முடியும்? இதப்பா முதல்ல மருந்து கொடுக்க சொல்லு, எதா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். தேவையில்லையா, கொடுத்த வார்த்தையை காப்பாத்துறா இருந்தா ராஜுக்குட்டி கையில கால விழுந்தாவது கூட்டு வந்து என் பொண்ணுகளுக்கு தாலி கட்ட சொல்லு, அப்புறம் வேணும் மருந்து கொடுத்துக்கலாம். என்ன பேசுறீங்க? சாமி பூசாரி கால விழுகிறதா? கொஞ்சம் இப்ப என்னயா, உன் பொண்ணுக்கு தேவை கல்யாணம், அவ்வளவுதானே? ஆமா ஆமா ஆமா. எங்க அண்ணன் கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக என் பையனை விட்டு உன் பொண்ணு கத்துல தாலி கட்ட சொல்றேன். உன் பையனா? அது யாரவன்? கண்ண அமாவாசை வாமா. அப்பா இவனா? அமாவாசை பௌர்ணமின்னு இதுக்கு என் பொண்ணு சாகுறதே மேலு. ஏனுங்க பொண்ணு உசுரின் ஒரு மணி நேரம் தானுங்க தாங்க. ஆனாலும் நீங்க ரொம்ப ஓவரா தான் போறீங்க. அண்ணன் மானத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக அவர் எவ்வளவு பெரிய மனசு பண்ணி தான் பையனே கல்யாணம் பண்ணி வைக்கிறேங்கிறாரு. ராஜுக்குட்டிய விட இவர் எந்த வகையில குறைஞ்சவர்? ராஜுக்குட்டியில கலெக்டர் படிச்சிருக்காப்ல, இவருக்காக விவசாயத்தை பத்தி கொஞ்சம் தெரியும். தூணு துப்புறதுக்கு என்ன குறைஞ்சு போயிட்டாரு? ஐயா தமிழ் அடிக்கிறதுக்கு தங்கத்துல உலக்க கேக்குதோ? இல்ல சரிதாயா, ஆனா நெல்லுக்கும் புல்லுக்கும் வித்தியாசம் இல்லையா? என்னையா பெருசா நெல்லு புல்லுன்னு இவர் எடுத்து வளர்த்ததுனால ராஜுக்குட்டி நெல் ஆயிட்டாரு? இல்லன்னா அவரும் புல்லு தானே? ஏன் இப்ப எங்க பெரிய நினைச்சா இந்த புல்ல நெல்லாக்க முடியாதோ? ஐயோ நீங்க எல்லாம் புள்ள புடுங்கி நெல்லாக்குறதுக்குள்ள புள்ள சமாதியில புல்லு முளைச்சிரும் போல் இருக்கு. முளைச்ச முளைக்கிட்டு போ. இவனுக்கு என்ன குறை இருக்கு? ராசுக்குட்டிக்கு உங்க மகங்கிற உரிமை இருக்கு, இவனுக்கு என்ன இருக்குன்னு வேண்டாம், அவ்வளவுதானே? சரி, வர்ற வெள்ளிக்கிழமை இவனை ஊரறிய என் மகனு தத்தெடுத்து உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொல்ல. வைத்தியர் அந்த பொண்ணுக்கு மருந்து கொடுங்க. அத்தை புடவை போட்டு போமா. அப்படி பாக்குற இனிமே எங்க ராஜாங்கம் தான் வர்ற வெள்ளிக்கிழமை எங்க பெரியப்பா என் தம்பி அமாவாசைய ஊரறிய தான் மகன் தத்தெடுக்க போறாரு. நாளைக்கு என்ன நடக்கும்னு இன்னைக்கு எப்படிங்க நாம முடிவு பண்ண? நான் என்னமோ கேள்விப்பட்டேனே, நெசந்தானா பதில் சொல்லுங்க. ஆமா, நமக்கு பிறக்கலன்னு தெரிஞ்சும் கூட இன்னும் நம்மளத்தான் அப்பா அம்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். தன்னை பெத்த அப்பா அம்மா யாருன்னு இதுவரைக்கும் ஒரு வார்த்தை கூட கேட்கல. அவ இடத்துல இன்னொருத்தனா? இது பாருங்க, வயிறுங்கிறதே யாரு சோறு போட்டாலும் நிறைஞ்சிரும், ஆனா மனசு அப்படி இல்ல. உங்க சொத்து மொத்தத்தையும் யாருக்கு வேணாலும் எழுதி வச்சுக்கோங்க, ஆனா நமக்கு புள்ளேன்னு கொள்ளி போடுற உரிமை நம்ம புள்ள ராசுக்குட்டிக்கு மட்டும்தான். அப்படி இல்ல, நீங்களும் இல்ல, நானும் இல்ல. எங்க அத்தா போயிட்டு வர்ற? அப்பா கூட சண்டை போட்டு வந்தியா? இத பாராத்த, நாம சண்டை போட வேண்டியது அப்ப கூட இல்ல சித்தப்பம் கூட தான். ஏன்னா அந்த ஆளுங்க ரொம்ப சாமர்த்தியமா காய நகர்த்திட்டு இருக்கா. உன் பையன சாட்சியம் இல்லாத்தா, இப்ப இருந்து நான் காய நகர்த்துறேன், வெள்ளிக்கிழமை என்ன நடக்குதுன்னு நீ வேடிக்கை பாரு. நிம்மதியா போறத்தா. ஏங்க ஆத்தாளுக்காக உணர்ச்சி வசப்பட்டு பேசுனீங்களா, இல்ல உண்மையிலே ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? ஏய் நீ போய் உன் துணியெல்லாம் எடுத்து ஒரு பெட்டியில போட்டு தயார் எடுத்து வை. இதெல்லாம் ஒரு ஐடியாவா? போடங்க. ஆச்சரியமா இருக்கே, அந்த ஆள் கொலை செய்யற அளவுக்கு துணிஞ்சவரா? ஆமா சார், எங்க அண்ணனுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கு, நாளைக்கு என் பையனை தத்தெடுக்கிறதுனால சொத்து மொத்தமும் எங்களுக்கு வந்து சேர்ந்துரும் சார். அந்த ஆத்திரத்துல ராசுக்குட்டி ஒண்ணு எங்க பெரிய பின்ன கொலை செஞ்சிருவாரு, இல்ல என் தம்பிய கொலை செஞ்சிருவாரு சார். நீங்க தான் எங்களுக்கு உதவி பண்ணணும் சார்.
என்னடா என்கிட்ட தகராறு பண்ண சொல்லி அவ சொல்லி அனுப்பிச்சிருக்காளா? இல்லப்பா. பின்ன பின்ன மறுபடியும் ஏன் அந்த வீட்டுக்குள்ள வந்த? கடைசியா உன்னை பார்த்து ஒரு வார்த்தை பேசிட்டு எங்கயாவது கண் காணாத இடத்துக்கு போலான்னு நான் ஆத்தால முடிவு பண்ணிட்டோம். அதுக்கு அவ சரின்னு சொல்லிட்டா? ராத்திரி ரயிலுக்கு டிக்கெட் எடுத்து வர சொல்லுச்சு. சோத்துக்கு ரெண்டு பேரும் பிச்சை எடுக்க போறீங்களா? வெந்தத சாப்பிட்டுக்குவோம், விதி வந்தா போயிடலாம்னு முடிவு பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆத்தா இங்க வர்றேன்னு சொல்லுச்சு. ஏய், எதுக்கு? 30 வருஷத்துக்கு முன்னால உனக்கு ஆத்தாளுக்கும் முதல் ராத்திரி அன்னைக்கு ஆத்தா ரூம்குள்ளார நுழைஞ்சதும் அடியே பட்டு புடவையோட கல்யாண குளத்துல உன்னை பாக்கும்போது தென்மதுரை தேர் மாதிரியும் அப்புறம் என்னமோ சொன்னையாமே திரிபுர சுந்தரி மாதிரி இருக்கும்னு சொன்னையா? அதனால ஆத்தா இன்னும் அந்த பட்டு புடவைய பத்திரமா பீரோக்குள்ள வச்சிருக்காங்க. ஆத்தா போகும்போது உன் ஞாபகார்த்தமா அந்த பட்டு புடவை எடுத்துட்டு போறோம்னு சொல்லிச்சு. ஆத்தா வந்தா இல்லன்னு சொல்லாம அந்த பீரோ குத்து சாவி குடுத்துருப்பா. சரி நான் வரேன். அப்பா, ஆத்தா கடைசி கடைசியா உன்னை பார்க்க வர்றாங்க. ஆத்தா கோவப்பட்டு கொஞ்சம் முன்ன பின்ன பேசினா கூட நீ கோவப்படாம சமாதானமா ஆத்தா பிரியம் போல் நடந்துக்கோப்பா. நான் வரேன். என்னடா? என்னப்பா நீ மிளகாய வச்சிருக்கியா? என்னடா மிளகா? ஒண்ணு இல்ல, எங்க பிரிவு தாங்காம நீ அழுகிற போல இருக்கு. சேச்சே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ரெண்டு நாளா கண்ணு வலி. சரி, இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு 7 கிலோமீட்டர் போனோம், நடந்து போனா கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் மோட்டர் பைக் எடுத்துட்டு போயிட்டு வரட்டுமா? வரேன்பா. அதான் அப்பா சமாதானம் ஆயிட்டாரு. உடனடியா புட்டி படிக்க எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வர சொன்னாரு. ராசுகுட்டி, நெசமாவா சொல்றேன்? ஆமா அத்தா, நான் போய் அப்பா கிட்ட ஒரே வார்த்தை, ஏன்பா உண்மையிலேயே நான் உனக்கு பிறந்திருந்தா என்ன இந்த மாதிரி துரத்து விடியான்னு கேட்டேன். அவ்வளவுதான், அப்பா உணர்ச்சி வசப்பட்டு ராசுகுட்டியை நான் கட்டி பிடிச்சிட்டு ஓன அழுதுட்டாரு அத்தா. அப்புறம் அவரால நாள அவரால உணர்ச்சி பூர்வமான கட்டாத அத்தா. நான் இப்பவே புரிச்சுன பாக்கணும். நீ இப்படியே போவேண்ணா, கையில ஒரு பொட்டி எடுத்துட்டு போ. பொட்டியா? நான் அப்படித்தான் சொல்லிருக்கேன். என்னடா சொல்ற? இல்ல இல்ல, நம்ம இனிமே ஒரே அடி அங்கதான போய் இருக்க போறோம், அத வச்சுக்கிட்டு சொன்னேன். நீ ஒண்ணு பண்ணு, முகம் கழுவி தலை சீவிட்டு வேற புடவை கட்டிட்டு அதுக்கப்புறம் நகனத்தெல்லாம் போட்டு லட்சுமி கிராம போ. என்ன அப்படி பாக்குறீங்க? இனிமே பழையபடி நம்ம ராஜாங்க தான். நாளை காலையில என்ன உன் பையனை தத்தா? யோ பைல்வானே, இவ்வளவு நாளா உன் பொண்ணு மட்டும்தான், இனிமே நீயே உன் பொண்டாட்டி இதோ நிக்கிறானுங்களே எல்லாரும் சேர்ந்து. போச்சு, எல்லாம் போச்சு.
எப்படியும் சொத்து பழையபடி ராசுகுட்டிக்கு தான் போக போகுது. இனிமே நாம இந்த அன்னக்காவடி பசங்களோட சம்பந்தம் வச்சுட்டு என்ன பண்ண போறோம்? ஆமா ஆமா கண்டுக்கோ. சம்பந்தி ஒரு முக்கியமான தஸ்தாவேஜ ஊர்ல விட்டு வந்துட்டேன். நானும் என் பொண்டாட்டியும் போய் சங்க அறுத்துருவேன். நான் சொல்ற வரைக்கும் வெளியே வரக்கூடாது. போங்க உள்ள, நீ போ உள்ள. டேய் அப்பா நீ நேர பெரியப்பாவுக்கு போ. அங்க என்ன சூழ்நிலைன்னு பாத்துட்டு வா. பையன் சொன்னா எங்கிட்டையும் சொன்னாப்ல ஏதோ போராத காலம்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்படி எல்லாம் நடந்து போயிருச்சு. பிரிய யாரால மாத்த முடியும்னு வேண்டாம். உடம்பு இப்படி திரும்பா இழைச்சு போச்சு. சரி வர சாப்பிடறதே இல்ல போல இருக்கு. எப்படி நிம்மதியா சாப்பிட முடியும்? நான் போய் சாப்பாடு எடுத்து வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஒரு வாய் சாப்பிடுங்க. அப்பா ஆத்தா கடைசி கடைசியா உன்னை பார்க்க வருது. ஆத்தா கோவப்பட்டா கூட நீ கோவப்படாம ஆத்தா மனசு போல நடந்துக்கோப்பா. என்னங்க என்னங்க எந்திரிச்சு போய் கையெல்லாம் கழுவிட்டு வந்தா நேரமாகும் இல்ல? அதான் நானே பேசிட்டு வந்துட்டேன். யார் பாக்குறாங்க? சாப்பிடுங்க, இதையும் ஒரு கடி கடிச்சுக்குங்க. நம்ம மோசம் போயிட்டோம்பா. வெண்ணெய் திரண்டு வரும்போது இல்ல இல்ல வெண்ணெய் இல்லப்பா நெய்யே திரண்டு வரும்போது தாலி உடைஞ்ச கதையா பெரியப்பா நம்மள மோசம் பண்ணிட்டாருப்பா. புரா நமக்கு கிடைக்காதது வேற எவனுக்குமே கிடைக்கூடாது. கரெக்ட், இதுதான் நமக்கு கடைசி ஆயுதம். என்னானாலும் சரி விட்டு ஆட்டிடுவோம்பா. நீ எத்தனை மணிக்கு போக போற? பையன் வந்துருக்கான், மூணு பேரும் சேர்ந்தே போய்க்கலாம். மூணு பேருமா? எங்க கோயிலுக்கு ஒரு அர்ச்சனை அபிஷேகம் பண்ணிட்டு வந்துருவா. ஏண்டி நீ என்ன சொல்ற? எங்கயோ கண்காணாத இடத்துக்கு போறதாத்தான ராசுகுட்டி வந்து சொன்னா. வாய முடுங்க, எனக்கு என்ன பைத்தியமா? கடைசியா பாக்குறதுக்கும் கண்காணாம போறதுக்கும் என்னடா என்னடா? டேய் டேய் செங்கோடா, ஏ கிழவி நீ வாய மூடு ராஸ்கல். ஏதாச்சும் ஆர்ப்பாட்டம் பண்ண அதிரடி தாக்குதல் எதிர்பார்க்கவே இல்லை. இல்ல ஏண்டா விடிஞ்சா உன் பிள்ளைய தான் தத்து எடுக்கிறதா இருந்த? என்ன சொன்னீங்க அரிச்சி? அதுக்குள்ள என்னடா உனக்கு? ஏதா இந்த கதையெல்லாம் இங்க வேண்டாம். கொஞ்ச நேரத்துக்குள்ள ராசுகுட்டி எங்க வீட்டுக்கிட்ட வந்து நானும் அப்பா அம்மா எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டுன்னு சொன்னான். நானும் பொய்யா இருக்குமோ நினைச்சு இங்க வந்து பார்த்தேன். இங்க வந்து பார்த்தா கிழவி உனக்கு சோறு ஊட்டினதும் நீ கிழவி இடுப்புல கஜனா சாவியை சொருகுனதும் இதெல்லாம் நடந்துதா இல்லையா? நாளை காலையில மொத்த சொத்து எங்க கைக்கு வரும்னு நினைக்கிற நேரத்துல திடீர்னு எல்லாரும் ஒன்னா செஞ்சுட்டீங்களே, நாங்கன்னா இழிச்ச வாங்கலடா. இப்ப என்னடா சொத்து பத்தம் எல்லாம் உன் பேர்ல எழுதி வைக்கணும் இல்லன்னா என்ன கொலை பண்ண போற? ஆமா எனக்கு ஒரே மகன் ராசுகுட்டி தான். என் உசுரை பத்தி கவலைப்படல. ராசுகுட்டியை தவிர வேற எவனுக்கு என் சொத்துல சல்லி காசு கூட கிடையாது. என்ன வேணா பண்ணிக்க. பாரு கிழவா, நாங்க எல்லாத்துக்கும் துணிச்சுதான் வந்திருக்கோம். மரியாதையா சொல்றேன், உன் சொத்து மொத்தத்தையும் என் பேர்ல நீ எழுதி வைக்க போறியா இல்லையா?
நான் தான் முடியாது சொல்லிட்டல்ல கடைசியா சொல்றேன் ப்ரீஸ் துப்பாக்கியை கீழே போடு துப்பாக்கியை போடு ஏம்பா கதவை சாத்தி இருக்குது வெளியே தானே துப்பாக்கி கீழே போடு சொன்னாங்க நீங்க அருவாளை கீழே போட்டுட்டீங்க அதானே மரியாதையை கீழே போடு கம் ஆன் வெளியே என்னன்னு போய் பார்த்து வரேன் இவங்க ரெண்டு பேரும் மறைச்சு வை சார் உள்ள எங்க அப்பா அம்மாவை கொலை பண்றதுக்காக அடைச்சு வச்சிருக்காங்க அவங்களை காப்பாத்துக்காக நான் துப்பாக்கி எடுத்து வந்தேன் நீ பெரியவரை கொலை செய்ய முயற்சி பண்ண போற நீங்க கம்ப்ளைண்ட் வந்தது நாங்க பாதுகாப்புக்காக வந்தோம் சரியான நேரத்துல வந்து உன்னை கையும் களவும் பிடிச்சிட்டோம் இல்ல சார் என்ன நம்புங்க உள்ள எங்க அப்பா அம்மா வாங்க நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களே அந்த ராசுக்குட்டி இந்த ஆள் தானே ஆமா சார் இன்ஸ்பெக்டர் நான் சொல்றத நம்புங்க இந்த ஆள் தான் எங்க அப்பா அம்மாவை கொலை பண்றதுக்காக உள்ள அடைச்சு வச்சிருக்காரு நீங்க எங்க அப்பாவை வெளியே கூப்பிடுங்க உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் தயவு செய்து எங்க அப்பா வெளியே கூப்பிட சொல்லுங்க இன்ஸ்பெக்டர் எதுக்கு வீணா குழப்பம் எங்க அண்ணனை வெளியே கூட்டி வரேன் அப்ப உங்களுக்கே புரியும் ஏய் அப்பா இந்த ஆளை வெளியே கூட்டிட்டு போறேன் அங்க போலீஸ் கிட்ட ஏதாவது ஏடா கூடமா பேசினா இவ கழுத்து அறுத்துரு அப்பா இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு தைரியமா உண்மை சொல்லுங்க சொல்லுங்கண்ணே நான் ஏதோ உங்களை கொலை செய்ய முயற்சி பண்றதா ராசுகுட்டி போலீஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான் எனக்கு அப்படி ஒரு எண்ணம் வருமா கூட பிறந்த எனக்கு அப்படி ஒரு எண்ணம் வருமா சொல்லுங்கண்ணே போதுமா இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் உள்ள எங்க அம்மாவை கத்தி முடியல நிக்க வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனாலதான் எங்க அப்பா தடுமாறாரு தயவு செய்து எங்க அம்மாவை வெளியே கூப்பிட்டு சொல்லுங்க என்னையா ஒரு தடவை அம்மாங்கிற ஒரு தடவை அப்பாங்கிற பாய ஸ்டேஷன்ல பேசிக்கலாம் இன்ஸ்பெக்டர் தயவு செய்து நான் சொல்றத நம்புங்க இன்ஸ்பெக்டர் எங்க அம்மா வெளிய வந்தா உங்களுக்கு எல்லா உண்மை போட்டு வாங்கயா இன்ஸ்பெக்டர் தயவு செய்து நான் சொல்றத கேளுங்க எங்க அப்பா அவங்க வீடு காணுது டேய் என்ன விடுங்க தப்பே டேய் விடுங்க ஏரியா ஐயோ சொல்றத கேளுங்க டேய் எங்க அப்பா அம்மா கேளால ஆச்சு நான் நிச்சயமா விட மாட்டேன் உன்ன கோபம் பண்ணியே தீரவேன் நிச்சயமா நீ எங்கட தப்பிக்க முடியாதுடா தப்பிக்க முடியாது அண்ணே உள்ள போலாம் வாங்க வாடா உள்ள இன்ஸ்பெக்டர் தயவு செய்து வண்டி எடுத்து சொல்லுங்க நான் என்ன வண்டிக்குள்ளே இருக்கறேன் நீங்க வீட்டுக்குள்ள போய் உள்ள என்ன சொல்றேன்னு நீங்களே பாத்து வாங்க டேய் அம்மா சார் பின்னாடி சமையல் கட்டல மண்ணெண்ண இருக்கு போய் டின்னோட தூக்கிட்டு வா தயவு செய்து நான் சொல்றத நம்புங்க இன்ஸ்பெக்டர் ஷட் அப் என்னடா கண்ணே பந்தத்தையும் குளிச்சிட்டு வந்துட்டேன் குளித்திருந்து முடிவாய் போச்சு இல்ல அதனால தயாரா வந்துட்டேன் சரி சரி ரெண்டு பேரும் மேலே ஊத்து எவனாவது பக்கத்துல வந்தீங்க எங்க அப்பா குளிச்சிருவேன் என்னடா என்னடா டேய் 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 கண்ணு என்னடா இது பெரியப்பா என் மனசுக்குள்ள எத்தனை இருக்கு ஆனா வெளியில் சொல்ல முடியலன்னு சொன்னேன் அது இப்ப சொல்றேன் பெரியப்பா எங்க அப்பனு எங்க அண்ணனு பயங்கரமான சதிகாரனுங்க வெள்ளிக்கிழமை சமாசாரத்தை மாத்தி விட்டானுங்க சூடம் கொளுத்தினேன்னு காட்டுறக்காக என் கையில் சூடு வச்சானுங்க குறைக்கு போற குழந்தை மேல பொய் சத்தியம் பண்ணானு இப்ப குறைக்கே துணிஞ்சிட்டானுங்க அமாவாசை இல்ல இன்னில இருந்து பௌர்ணமிடா உனக்குதான் அமாவாசை மரியாதையே பெரியப்பனும் பெரியாத்தலை அவுத்துட சொல்ல இல்ல உனக்கு இங்கே கொள்ளு அவுத்துடுறா எப்படி இருக்கு இருந்தாலும் சொத்து உனக்கு இருந்ததுல எல்லாத்தையும் குடிச்சு கூத்தைய வச்சு அழிச்சிட்ட இருந்தாலும் பெரிய மாசம் ஐயோ என்ன செத்து
கொஞ்சம் முன்னால நெருப்புல போக வேண்டியவங்க இப்ப தண்ணில போக போறீங்க அவ்வளவுதான் ஏய் இவங்க எல்லாரோட கைய கால கட்டி ஆத்திரத்துக்கு போடுங்கடா அப்பாப்பா அங்க பாருங்க விட போறதில்ல சொன்னா கேளுங்கண்ணு மாட்டாத்தா ஐயோ
நீங்க அது மாமா இது வா எங்க அப்பா சொன்ன மாதிரியே நாளை காலையில அம்மாசிய என் தம்பிய தத்தெடுத்து உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பார் போதுமா எல்லாம் சரிடா அநியாயமா அவங்க செத்து போறாங்களே போய் காப்பாத்துறா ஐயோ வேண்டா மச்சான் அவங்க போட்டு வந்த மறுபடியும் சொல்லு ஏய் டேய் வாய் மூடு அவங்களை தயவு செஞ்சு மன்னிச்சு விட்டுடுங்க பாவமா தான் இருக்கு ஆனா இனிமே நான் போனா கூட காப்பாத்த முடியாது போல இருக்கே ஐயோ ராஜ்குட்டி என்ன உயிரே போனாலும் சரி பெரிய தலையும் பெரிய பெண்ணையும் காப்பாத்த வேண்டியது உன் பொறுப்பு தானே அன்னிதான் யோசனை சொன்னாங்க அதுக்கப்புறம் தானே எனக்கு வீரமே வந்தது எல்லாம் சரிதான் அம்மா சார் ஆனா ஏறிடும் போல இருக்க ஓகே பாஸ் ஒரு காரே